السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ما يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم எவ்ம து கல்லபு உஜூகும் பின்னார் அத்த அனர் ரசூலா சனாபரா கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இன்றைக்கு முஸ்லிம் சமுதாய மக்கள் பல்வேறு கருத்து வேறுபாடுகளின் காரணமாக பல ஜமாத்துகளாகவும் பல இயக்கத்தவர்களாகவும் பல்வேறு கட்சியினராகவும் பிரிந்து செயல்பட்டு வருகிறார்கள் இப்படி பிரிந்து கிடக்கின்ற இஸ்லாமிய சமுதாய மக்களை ஓர் அணியிலே ஒன்று திரட்ட வேண்டும் என்பதற்காக நபி வழியில் ஒன்றிணைவோம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பொதுவாக முஸ்லிம் சமுதாய மக்களிடத்திலே ஒற்றுமையை வலியுறுத்தி எல்லா ஜமாத்தினர்களும் இயக்கத்தவர்களும் பேசுவார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிற பொழுது அந்த தருணத்தில் நாமெல்லாம் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று பேசுவார்கள் அந்த பிரச்சனைக்கு பிறகு இந்த ஒன்றுபட்ட கருத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்பியவர்கள் பல கூறாக போய்விடுவார்கள் அதே போல ஒரு தேர்தல் வருகிற பொழுது நமது கட்சியின் சார்பில் நிறுத்தப்படுகிற வேட்பாளர் அதிகமான ஓட்டுக்களை பெற வேண்டும் என்றால் முஸ்லிம் சமுதாய மக்களிடத்திலே ஒன்றுபட்ட நில நிலைப்பாடு வர வேண்டும் என்ற ஒரு லாபத்திற்காக ஒற்றுமையை வலியுறுத்தி பேசுவார்கள் ஆனால் நாம் இங்கே குறிப்பிடக்கூடிய ஒற்றுமை என்பது இந்த உலகத்திலே முஸ்லிம் சமுதாய மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு ஒற்றுமையாகவும் நாளை மறுமை நாளிலே இந்த மக்கள் நரக பொசுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்கான ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையிலான ஒரு தான் இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கிறார்கள் இந்த உலகம் ஒரு நாள் அளிக்கப்படும் மறுமை நாளில் அனைவரையும் அல்லாஹ் எழுப்பி நல்லவர்களை சுவனத்திற்கும் பாவிகளை நரகத்திற்கும் அனுப்பிவிடுவான் அந்த நரக நெருப்பிலே ஒசுக்கப்படக்கூடியவர்கள் அவர்களுடைய முகம் குப்பர போட்டு புரட்டப்படுகிற அந்த நாளிலே நரகவாசிகளுடைய புலம்பல்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எவ்மது கல்லபு உஜூஹும் பின்னார் அந்த நாளில் சிலருடைய முகங்கள் நரகிலே போட்டு புரட்டப்படும் அந்த நரகத்திலே கரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த புலம்பலின் காரணத்தினால் கவலையின் காரணத்தினால் ரொம்ப கை சேதப்பட்டு புலம்புவார்கள் யாழைத்தனா எங்களுடைய கை சேதமே இழப்பே அத்தா அத்தாயணர் ரசூலா நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு கூடாதா அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு கூடாதா என்று அவர்கள் புலம்புவார்கள் பிறகு அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் யாருக்கு கட்டுப்பட்டோம் தெரியுமா இன்னா சாதத்தனா எங்களுடைய தலைவர்களுக்கு அவர்கள் சொன்னார்கள் என்று அவர்களுக்கு பின்னால் போனோம் குபரானா எங்களுடைய பெரியார்கள் எங்களை அழைத்தார்கள் என்று அவர்கள் பின்னால் போனோம் இப்படி மார்க்கத்தில் இருந்து மாறுபட்டு வேறுபட்டு பல கூறுகளாக பிரிந்து சென்ற காரணத்தினால் இந்த நரகத்திலே புரட்டப்படுகிறோமே என்று கவலைப்படுகிற ஒரு நிலை இங்கே வந்திருக்க கூடியவர்களும் சரி வராதவர்களுக்கும் சரி எந்த முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கும் ஏற்பட்டு கூடாது என்பதற்குத்தான் ஒரு ஒற்றுமையை நோக்கி உங்களை அழைக்கிறோம் நமக்கு இடையில இருக்கின்ற பல்வேறு கருத்து வேறுபாடுகளை நாம் ஏன் பேசி தீர்க்க கூடாது உங்களிடத்திலே இருக்கின்ற அந்த மார்க்க அடிப்படையை தாண்டி உங்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை நீங்கள் ஏன் ஒரு கணம் சுய பரிசோதனை செய்து பார்க்க கூடாது என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இதிலே பல்வேறு ஜமாத்தினர்களின் அந்த இயக்கத்தை குறிப்பிட்டு அந்த அரசியல் கட்சிகளை பற்றி நாம் விவாத பொருளாக எடுத்துக்கொண்டு அவர்களை டேமேஜ் ஆக்குவது நம்முடைய நோக்கம் அல்ல நாளைக்கு நாமெல்லாம் சுவனத்தில் நுழைகிற பொழுது நம்முடைய உறவினர்களாக மாற்று இயக்கத்தில் இருந்திருப்பார்கள் மாற்றுக் கொள்கையில் இருந்திருப்பார்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய அண்டை விட்டார்கள் அவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள் என்றால் அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக சொல்கிறோம் இறை நம்பிக்கையில் மிக உயர்ந்த ஒரு தரத்தை நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இறை நம்பிக்கையை மிகவும் தெளிவாக சுவைத்துக் கொண்டவன் யார் அவனுடைய பண்புகளில் ஒன்றை குறிப்பிட்டார்கள் தன்னுடைய சகோதரன் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு எடுத்து வைத்ததற்கு பிறகு இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக் இழல் பிறகு மீண்டும் வந்த வழியிலேயே தடம்புரண்டு போகிறான் அப்படி தடம்புரண்டு போகக்கூடியவன் நரகிலல்லவா கரிய போகிறான் என்று கவலைப்பட்டு வெறுத்து அவனை இழுத்து பிடிக்கின்ற பணியை செய்கிறானே அவன்தான் ம்பிக்கையை சுவைத்து கொண்டான் என்று நபிகள் நாயகம் சல்லல்ல சொன்னதன் அடிப்படையில் உங்கள் மீதுள்ள பாசத்தின் காரணத்தினால் உங்கள் மீது எங்களுக்குள்ள உரிமையின் காரணத்தினால் நீங்களும் நாங்களும் இணைந்து சுவனத்திலே கூட்டம் கூட்டமாக நுழைய வேண்டும் என்கிற ஆசையின் காரணத்தினால் உங்கள் குறைகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் அதை நீங்கள் திருத்திக் கொண்டு தெளிவான கொள்கைக்கு வாருங்கள் இதற்கு ஒரு அடிப்படையான ஒரு அம்சம் இருக்க வேண்டும் அதுதான் திறந்த ஒரு உள்ளம் எந்த ஒரு குறையை குற்றச்சாட்டை சொல்கிற பொழுது அது நமக்கு சொல்லப்படுகிறது என்றால் சொல்லக்கூடியவர் யார் என்று பார்ப்பதை விட அவர்கள் குறிப்பிடுகிற குற்றச்சாட்டிற்கு நாம் ஆளாகி இருக்கிறோம் என்றால் நாம் அதிலிருந்து திருந்தினால் என்ன அதை பற்றி வருந்தினால் என்ன நாம் ஏன் மறுபரிசீலனை நம்முடைய கொள்கை விஷயத்தில் செய்யக்கூடாது என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லை என்றால் இந்த சமுதாயம் ஒரு காலத்திலும் ஒற்றுமைக்கு வராது தன் திருமறை குரானிலே பிரிவினைவாதிகளைப் பற்றி எந்த காலத்திலும் ஒன்றுபடாத ஒருமித்த கருத்திற்கு வராத பிரிந்து கொண்டே சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களை குறிப்பிடுகின்றான் அவர்களுக்கு தெளிவான சான்று வந்தது இதுதான் உண்மை என்று உரைத்து சொல்லப்பட்டது ஆனாலும் அவர்கள் தங்களுக்கு இடையில இருக்கின்ற ஒரு வரட்டு பிடிவாதம் ஒரு கால் புணர்ச்சி ஒரு பொறாமையின் காரணத்தினால் நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்று அவர்கள் முரண்பட்டார்கள் பிரிந்து போனார்கள் அல்லா சொல்கிறான் பிரிவினைக்கான அடிப்படை காரணம் கருத்து முரண்பாட்டில் ஒரு பிடிவாதம் நீ சொல்லி நான் திருந்துவதா நீ சொல்லி நான் திருந்துகிற நிலை வந்தால் நீ உயர்ந்தவனாகி விடுவாய் நான் தாழ்ந்தவன் விடுவேனே என்கிற ஒரு ஈகோ இருந்தால் ஒரு காலத்திலும் இந்த சமுதாயம் ஒன்றுபடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கதை கூட சொல்வார்கள் வரட்டு பிடிவாதம் உள்ளவர்கள் தவறான கொள்கையை பற்றியே மீண்டும் மீண்டும் அதிலேயே நீடித்து விதண்டாவாதம் செய்பவர்கள் அதுக்கு ஒரு கதை சொல்லுவார்கள் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட போனானா அவன் என்ன நினைச்சுக்கிட்டான் நான் செத்து போயிட்டேன் இதுதான் அவன் பிரச்சனையே உயிரோட உள்ளவன் தன்னை செத்த மாதிரி நினைக்கிறதும் செத்து உயிர் உயிருள்ளவன மாதிரி நினைக்கிறதும் ஒரு மன பாதிப்பின் வெளிப்பாடு சரிங்களா அப்போ ஒருத்த என்ன பண்றான் நான் செத்த போனோம் இப்படின்னா டாக்டர்கிட்ட போறான் டாக்டரும் கூப்பிடுறாருங்க என்னப்பா பிரச்சனை சார் நான் செத்து போயிட்டேன் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க இப்ப பணத்து கூட நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இப்படின்டான் டாக்டர் ரொம்ப மோசமான கேஸ காலையில முதலாளா பாக்கணுமா சரி கொஞ்சம் திருத்துவோம் தம்பி செத்து போனவங்களுக்கு காது கேட்காது இதான் எதார்த்தம் நான் பேசுறது இல்ல ஆமா அப்படி உயிரோட தான் இருக்கிற அடப்போங்க சார் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அவன் ஆஹா இவனை ரொம்ப முத்தி இருக்கு போலன்னு சொல்லி இவனை வேற மாதிரி ட்ரீட் பண்ணும் தம்பி இப்ப செத்து போனவங்க இருக்காங்க இல்லையா அவங்களை குத்துனோம்னா ரத்தம் வராது இப்ப நான் உன்னை குத்துனா ரத்தம் வரும் அப்படியா சார் செய்யங்க டாக்டர் சந்தோஷம் ஒரு வழிக்கு வரான் திருத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊசியை போட்டு குத்தி எடுத்த உடனே ரத்தம் வருது பத்தியா நீ உயிரோடு ரத்தம் வருது இப்போ ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டாருவான்னு அப்புறம் சொன்னா என்னமோ போங்க டாக்டர் நீங்க ரொம்ப பெரிய டாக்டர் ஏ செத்த போனத்திலிருந்து கூட ரத்தம் வர அவன் கடைசி வரைக்கும் மாறல இதெல்லாம் திருந்துமா இந்த விதண்டாவாத இருந்துச்சுன்னா காலத்துக்கு மாறாது நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்குது சரிதான் நம்ம ரொம்ப ஓவரா தான் போயிட்டோம் திருந்திக்கணும் வருந்தணும் நம்ம ஏன் மாறக்கூடாது இங்க எத்தனையோ பேர் ஏச்சு பேச்சு நடிச்சு ஏமாத்திட்டு போயிடலாம் மறுமையில தப்பிக்க முடியாதுங்கிற எண்ணம் வந்தால் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய மாற்று கருத்துள்ள பல சகோதரர்களும் ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்க முடியும் நாங்கள் இலக்கு வைப்பது இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சத்திய பிரச்சாரத்தில் இலக்கு வைப்பது எந்த ஜமாத்தினுடைய தலைவர்களை கிடையாது அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை கிடையாது அவர்கள் அந்த இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு பெரும்பான்மையானவர்கள் அதில் கிடப்பார்கள் எவ்வளவு அடித்தாலும் வரமாட்டார்கள் எவ்வளவு பேசினாலும் கேட்க மாட்டார்கள் அவர்கள் நிலை வேறு ஆனால் பொதுவாக தொண்டர்களாக இருக்கிறார்களே அவர்கள் எந்தவிதமான கபட உள்ளம் இல்லாமல் சூதுவாது இல்லாமல் உழைக்க வேண்டும் நம் இயக்கத்தை உயர்த்த வேண்டும் என்று பொதுநல பணியில் இறங்கி வேலை செய்யக்கூடியவன் நீங்கள் சரியான கொள்கைக்குத்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா என்பதை பரிசீலனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் இப்போ ஒவ்வொன்றாக வருவோம் முதல்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்பது அல்லாஹுடைய மார்க்கமாக இருக்கிறது அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கமாக இருக்கிறது அல்லாஹு சொல்கிறான் அலா அறிந்து கொள்ளுங்கள் இந்த பரிசுத்தமான மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது என்று சொல்கிறான் இந்த மார்க்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவெடுத்தவன் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தூதரை நியமித்தவன் அல்லாஹ் அந்த தூதருக்கு இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தவன் அல்லாஹ் இந்த மார்க்கம் என்றால் இதுதான் என்று வழிகாட்டி கொடுத்தவன் அல்லாஹ் அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்ல அவர்களுக்கும் சரி ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சரி சொன்னான் மக்களே ஏழாம் அத்தியாயம் மூன்றாவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் மக்களே உங்கள் இறைவன் இருந்து உங்களுக்கு இறைக்கேறப்பட்டிருக்கிறதே அதை மட்டும் பின்பற்றுங்கள் மிந்தூணிகி அவுளியா அதை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளர்களாக எடுத்து பின்பற்றாதீர்கள் அப்படி நீங்கள் செய்வீர்களானால் கலிலம்மா ததக்கரூன் குறைவாகவே சிந்திக்கிறீர்கள் நீங்கள் தெளிவான சிந்தனையாளர்களாக இருப்பீர்களானால் நாம் எதை இறக்கி வைத்தோமோ அதை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எதை இறக்கி வைத்தான் எல்லோருக்கும் தெளிவாக தெரியும் திருக்குறானை இறக்கி வைத்தான் என்று ஆனால் திருக்குறான் மட்டும் இறக்கப்படவில்லை அத்தோடு இன்னொன்றும் இறக்கப்பட்டது அது என்ன நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொன்னார்கள் குரான் எனக்கு திருக்குரான் வழங்கப்பட்டது அல்லாஹுடம் இருந்து திருக்குரான் வழங்கப்பட்டது போன்ற இன்னொன்றும் வழங்கப்பட்டது அது என்ன இன்னொன்று அதுதான் இந்த திருக்குரான் வசனத்திற்கான விளக்கங்கள் கொள்கையை பற்றி திருமறை சொல்லும் அதன் சட்ட திட்டங்களை பற்றி நபிகளார் விளக்குவார்கள் அந்த விளக்கங்கள் தொழுகையை பற்றி ஏவும் திருமறை வசனங்கள் ஆனால் அதை எவ்வாறு தொழ வேண்டும் எப்படி ருக்கு செய்ய வேண்டும் எப்படி சஜிதா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு விளக்கத்தை நபிகளாறு கொடுத்திருப்பான் அதன்படி நபிகளார் சொல்லி காட்டுவார்கள் எல்லாமே தொழுகை நோன்பு சக்காத்து ஹஜ் பிரார்த்தனைகள் பாவம் மன்னிப்பு பாதுகாவல் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளில் அனைத்து அம்சங்களிலும் நபிகள் பெருமகனார் சதலாட்சி தலையிட்டிருக்கிறார்கள் என்றால் அத்தனை செய்திகளையும் அல்லாஹ் ஜிப்ரீல் வழியாக நபிகலாருக்கு சொல்லிக் கொடுத்த செய்திகள் இந்த ஜமாத்து ஒரு நெஞ்சில் கை கட்டுவதற்காக பல பள்ளிவாசலில் தூக்கி எறியப்படுகிறது இந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் விரலசைக்கின்றான் என்பதற்காக தொழுகையில் அத்தகையாத்தில் விரலைசைக்கின்றான் விரல் ஒடிக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது எதற்காக செய்கிறார்கள் இதை நபிகள் நாயகம் சொன்னார்கள் நபிகள் நாயகம் செய்தார்கள் நாம் செய்கிறோம் ஏன் அந்த நபிகளாருக்கு ஜிப்ரில் சொல்லி கொடுத்தார் அந்த ஜிப்ரீலுக்கு அல்லாகு சொல்லி கொடுத்தான் அதனால் அல்லவா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நபி வலிக்கு உயிர் மூச்சை கொடுக்கின்றோம் ஒரு கட்டத்திலே நபிகள் பெருமகனார் சதல்லல்லா அலைசலம் அவர்கள் திருமறையும் அதற்கான விளக்க உரையும் இறைவன்புரத்திலிருந்துதான் வந்தது என்பதை உணர்த்தும் விதமாக குறிப்பிடுகிறார்கள் அம்மணி ஜிப்ரீல் அலைசலாம் என்னை ஜிப்ரில் அலைசலாம் அவர்கள் இமாமத்து செய்து தொலை வைத்தார்கள் முதல் முதல்ல தொழுகச் சட்டம் வரப்போகுது ஜிப்ரு அலைஸ்லாத்துக்கு இமாம் சஹியுல் புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஓராவது செய்தி ஜிபிர் அலைஸ்லாம் தான் அதற்கு இமாம் சல்லைத்தும் ஆகு நபிகளார் தன்னுடைய ஆட்காட்டி விரல் ஒவ்வொரு கொண்டு வருகிறார்கள் சல்லயித்தும் ஆகு சும்மா சல்லைத்துமாஹு சும்மா சல்லைத்தும் ஆகு சும்மா சல்லைத்தும் ஆகு சும்மா சல்லையுமாஹு நான் அந்த ஜிபிரீலோடு தொழுதேன்

எதை சொன்னாலும் யார் சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் சரி அது இஸ்லாத்தில் கூட்டி சொன்னாலும் குறைத்து சொன்னாலும் சொன்னாலும் அது மார்க்கம் ஆகாது அது திட்டவட்டமான வழிகேடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தான் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் இன்னும் அல் ஹதீஸ் கிதாபுல்லாஹி செய்திகளில் மிக அழகானது மிக உண்மையானது அல்லாஹுவின் வேதம் ஹதிஇ வழிகாட்டுதலில் மிக அழகான வழிகாட்டுதல் ஹதிஇ முகமது முகமதுடைய வழிகாட்டுதல் தன்னுடைய வழிகாட்டுதலை அல்லாஹுடைய பெயரால் புதிதாக உள்ளே இணைக்கப்படுவது என்று சொன்னார்களே இந்த திருமறை அதற்கான விளக்க உரை இத்தோடு புதிதாக எதுவெல்லாம் சேர்க்கப்படுகிறதோ அத்தனை கருத்துக்களும் மகா கெட்டது என்றார்களே ரசூலுல்லாஹ் இப்பொழுது யோசித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு பல பிரிந்தவர்கள் அதில் ஒரு கூட்டம் ஜமாத்தினர் ஜமாத் சகோதரர்களுடைய நோக்கம் என்ன சினிமா பார்த்து கொண்டிருப்பவர்கள் இறைவனை மறந்தவர்கள் தர்கா வழிபாட்டில் மூழ்கி இருப்பவர்கள் அவர்களை ஒரு கட்டத்தில் அழைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கான ஒரு பணி என்ன வா பள்ளிவாசலுக்கு போகலாம் தொழுதுவிட்டு வரலாம் அல்லாஹை தொழுக தொழுக இவன் ஐந்து வேளையினுடைய தொழுகை சுத்தத்தை கடைபிடிப்பான் ஒழுக்கத்தை கடைபிடிப்பான் நேர்மையை கடைபிடிப்பான் எல்லா காரியங்களிலும் மாறிக்கொள்வான் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தை அடிப்படையாக சொல்லி தொடங்கிய தபலீக் ஜமாத் சகோதரர்கள் நீங்கள் வைத்திருக்கிற கொள்கையை சிந்தித்து பார்த்தீர்களா ஒரு நாற்பது நாள் கூப்பிடுகிறீர்கள் நான்கு நாட்கள் கூப்பிடுகிறீர்கள் நான்கு மாதங்கள் கூப்பிடுகிறீர்கள் அவனை கொண்டு போய் வைத்து கொண்டு திருமறை குரானை போதிக்கிறீர்களா இல்லையே நபிகளாருடைய பொன்மொழிகளை சொல்லித் தருகிறீர்களா இல்லையே அல்லாஹுடைய தூதர் எதை கெட்டது என்றார்களோ அந்த புதுமையை இஸ்லாத்தின் பெயரால் புகுத்துகிறீர்கள் வணக்க வழிபாட்டை அல்லாஹ் சொன்னது போதுமானது அல்ல அல்லாவின் தூதர் சொன்னது போதுமானதல்ல என்று நீங்கள் கட்டுக்கதைகள் நிரம்பிய ஒரு புத்தகத்தை தபீகு தாலீம் தொகுப்பு என்ற பெயரால் அதில் ஆமால் அமல்களின் சிறப்பு ஃபலாயுல் சலாத் தொழுகையின் சிறப்பு பலாயுள் சவும் நோன்பு சிறப்பு இப்படி ஏராளமான சிறப்புகளை வலியுறுத்தி புத்தகங்களை பாகம் பாகமாக வைத்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே இதெல்லாம் திருக்குறான் வசனங்களா நபிகளாருடைய போதனைகளா திட்டவட்டமான கட்டுக்கதைகளாகவும் அல்லாவுக்கு இணை கற்பனைகளை அல்லாவுக்கு இணை வைக்கின்ற மாபாதகச் செயலை தூண்டி வைக்கின்ற கருத்துக்கள் அல்லவா அதில் அடங்கி நீங்கள் எங்கே கொண்டு செல்கிறீர்கள் புரிகிறதா தொழுகை சொர்க்கத்தில் செல்வதற்கு முதல் கேள்வி தொழுகை என்று கூப்பிட்டு சென்று நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு மாபாதக செயல் உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறதை சிந்தித்து பார்த்தீர்களா ஏராளமாக அடுக்கலாம் அமல்களின் சிறப்பு என்ற பெயரால் இருக்கின்ற அபத்தங்களை ஒரு சுருக்கமான சில தகவல்களை சொல்லிக் கொள்கிறோம் என்ன சொல்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகை பற்றி அல்லாது சொல்லிவிட்டால் நபிகளார் சொன்னார்கள் ஐந்து வகுப்பு வரலான தொழுகை சுண்ணத்து தொழுகை இருக்கிறது இரண்டு இரண்டாக தொழுகைகள் இருக்கிறது முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து இருக்கிறது நஃபேல் இருக்கிறது ஆனால் இதுவெல்லாம் போதுமானதாக இல்லை புதிதாக ஒரு செய்தியை உள்ளே இறக்குவார்கள் ஜெயினுலாபுதீன் ரஹமத்துல்லாஹி அழகி என்று ஒருவர் இருந்தார் இவர் இல்ல இருந்தார் அந்த மகான் என்ன செய்தார் தெரியுமா ஒரு தொழுகையில் ஆயிரம் ரக்காத்துகள் தொழுது இருக்கிறார் அமல்களின் சிறப்பு உசு பேத்தராகலாம் நம்மெல்லாம் ஏமாத்தோம் ஆயிரம் நீளம் ரெண்டு இப்படி கிளப்பராகலாம் அதுக்கு இந்த செய்தி தேவைப்படுதான் இது மார்க்கமா ஆயிரம் ரக்கா தொழுதாங்கிறீங்களே நியாயமா சிந்திச்சு பாருங்க ஒரு ரக்காத்துக்கு ஒரு நிமிஷம் வைப்போம் ஒரு கணக்குல பகல்ல தொழ முடியாது ஏன் ஃபஜ்ரு தொழுதா அடுத்து லுகர் தொழுகணும் அப்புறம் அசர் அப்புறம் மகரீப் அப்புறம் இஷா கேப்ல ஒண்ணு தொழ முடியாது இல்லையா இஷாவுக்கு பிறகு தொழுக ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு ஆறு மணி வரைக்கும் கூட தொழுதுட்டு போங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் தொழுகிறீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் பத்து மணி நேரத்துக்கு ஆறுநூறு நிமிஷம் ஒரு ரக்காத்த ஒரு நிமிஷம் தொழுதாலும் ஆறுநூறு தாண்டலியங்க எப்படி நீங்க ஆயிரம் ரக்கா தொழுதாங்கன்னு கொண்டு வந்து ஒரு கதையை சேர்த்தீங்க இப்படின்னு ஒருத்தன் கேட்டான் வைங்க நீங்க என்ன பதில் சொன்னீர்கள் கேள்வி கேட்க கூடாது கேள்வி கேட்டால் நாசமா போயிடுவான் இதைத்தான் சொல்லி விட்டீர்கள் சிந்திப்பானா அல்லாஹ் திருமறை குரான் வசனத்தை சொன்னான் அவர்கள் இந்த திருக்குறானை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா கேள்வி கேட்க வேண்டாமா இது என்ன இது என்ன விளக்கம் கேட்க அல்லாஹ் கேள்வி கேட்க தூண்டுகிறான் உலகத்தில் இருக்கின்ற மார்க்கங்களில் இஸ்லாம் தனித்தன்மை பெற்றிருக்கிறது என்றால் மற்ற மார்க்கங்கள் மற்ற மதங்கள்ல எல்லாம் அந்த வேத கருத்துக்களை சொன்ன கேள்வி கூடாது ரிப்ளை கேட்கக்கூடாது கவுண்டர் கொடுக்க கூடாது ஆனால் இன்ஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதுல கேள்வி கேட்டு தெளிவு பெற்று அப்புறம் இதை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிற ஒரு மார்க்கத்தில் கேள்வி கேட்காது என்று தடுக்கிறீர்கள் அதோடு அடங்கிடுவான் ஒரு கேள்வி கேட்டான் அதோட ஆஃப் ஆயிடுவான் நாற்பது நாளைக்கு சும்மா இருப்பான் அப்புறம் என்ன செய்தீர்கள் அவன் மண்டேல ஒரு கருத்து ஒருவன் தொழுகையிலே தொழுது கொண்டிருக்கிற பொழுது ஏதாவது மறந்து விடுவானை ஆனால் கவனச்சிதல் வருவானை ஆனால் அவன் பாவிகள் அவன் சரியான ஈமான் தாரி கிடையாது அவன் ஈமான் சுத்தம் கிடையாது நல்ல ஒரு அடியான் சிறந்த ஒரு அடியான் எப்படி தொழுவார் தெரியுமா அவர் உடலில் என்ன நடந்தாலும் அவருக்கே தெரியாது இப்படி இதற்கு பிரபலியமான அழிரலியலான சம்பவத்தை கூட சொல்வார்கள் சொல்றதே கட்டு கதை அதுல என்ன பிரபலியம் அம்புட்டும் கதை என்னவா ஒரு நாள் அழிரலியலான உடம்பிலே அம்பு தேய்த்து கொண்டது கடுமையான காயமாக இருந்தது அம்பை எடுக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்களாம் சகாபாக்கள் உடனே அழிரல தொழுக ஆரம்பிச்சுட்டாராம் ஆப்பாடா நம்மால் தொழுக ஆரம்பிச்சிட்டாரு இப்ப என்ன பண்றது இப்ப போய் அம்பு எடுத்துருவோம் ஏன் தொழுகேன்னு ஒருத்தர் இறங்கிட்டார்னா அந்த நல்லடியார்கள்லாம் உலகத்தையே மறந்துடுவாங்க அப்புறம் அம்பை எடுத்துட்டு ஆளை சரி பண்ணிடலாம் நாங்களாம் உடனே அழியல் நான் தொழுது முடிச்சிட்டு ஏன்ப்பா இந்த அம்பு எடுக்கிறதுக்கு ஆள் வரலாம் நாங்களாம் அதான் நீங்க தொழுகும் போது எடுத்துட்டோமே நாங்களாம் அப்படியா நடந்திருக்கு இப்படின்னு பார்த்தீர்களா இது எதுக்கு எவனோ இந்த அழிய பின்பற்ற சியாக்காரம் கொண்டு வந்து இணைச்சிருக்கிறாங்க இந்த கதைய எடுத்துக்கிட்டாங்க பூந்துருச்சா இப்ப குரான் அதிச தாண்டி வெளியே வந்தா நேர வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கும் ரசூல்லா குள்ளு பிதாத்தின் லலாலா இந்த புதுமையா உள்ள வருகிற அனைத்தும் தெல்ல தெளிவான வழிகேடு வருதா இல்லையா இப்படித்தான் ஒரு ஒரு கிழவன் கதை சொல்லிட்டு இருப்பார் அதுல வாட்ஸ்அப்லாம் பரவும் அகமது கபீரூர் ரிபாயி நாயகம் ஒருவர் இருந்தார் அவர் பெரிய மகான் ஞான மகான் இப்படித்தான் ஒரு நாள் தொலை போனார் அப்ப என்ன செய்தார்களாம் மக்கள்லாம் அந்த கதை சொல்றாரு பெரியார் இல்லையா அவர் பின்னாடி சொல்வது இல்லையா அதனால் மக்கள்லாம் ஊரே போய் நின்று விட்டார்கள் அவர் இலங்கை வாசி போவல்ல ஒரு நாள் ஆகுது ஒரு வாரம் ஆகுது ஒரு மாதம் ஆகுது பின்னாடி உள்ள மக்களுக்கெல்லாம் கடகண்ணி இருக்கும் இல்லையா அம்புட்டு வெறும் கலண்டானுவல் கல்லண்டு 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 ஒருத்தனும் இல்லை ரிபாய் நாயகர் மட்டும் நின்னார் உடனே அவர் விளக்கம் சொல்றாங்க ரெண்டு மாதம் ஆகிறது பக்கத்தில் ஒரு ஆறு ஆலமரம் இருக்கும் தானே ஆலமரம் ஆலமரம் வேறுடும் தானே நேராட வேறுடும் சைட்டிலும் இந்த ஆலமரம் வேறு வேறு அகமது கபீர் நாயகம் இப்படி பூந்து இப்படி வந்துருச்சு அதற்கு பிறகும் அவர் ருக்கு செய்யல மூன்று மாதம் கழித்து தான் அவர்கள் ருக்கு செய்தார்கள் இங்கிருந்து எடுத்தது இதை சொல்லி தரதுக்குன்னு கூட்டிட்டு போறீங்களே அவன் மனசுல என்னத்தை ஏத்துறீங்க மனிதர்கள் இப்படி ஒரு ரகம் இருக்கிறாங்க அல்லாஹுவோட இணைந்த ஒரு ரகம் இருக்கிறாங்க அவர்கள் இறந்தாங்க அவர்கிட்ட கையேந்தலாம் கண்ணீர் வடிக்கலாம் பிரார்த்தனை செய்யலாம் அவர்களுக்கு மகான் தர்கா கட்டலாம் என்று நரகப்படுகொலைக்கு தள்ளக்கூடிய கொள்கை அளவா சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதே மாதிரி அவர்கள் சொல்லி தருகிற இன்னொரு செய்தியை பாருங்க நோன்பு நோன்பு வைப்பதற்கு என்ன செய்யணும் சகர் வைக்கிறதுக்கு இஃப்தார் இருக்கிறது

நோன்பு என்றால் என்ன காரணத்துக்கு வைப்பு வைக்கப்படுவது பட்டினி கிடப்பதும் தாகி தாகித்திருப்பதுதான் காரணம் நீங்க சகரில் மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு என்ன நோன்பு வைக்கிறீ அதுக்கு பேர் நோன்பே கிடையாதுட்டாங்க ஆனால் சாப்பாட்டில் வந்து நீங்க எவ்வளோ கவனமா இருக்கிறீங்க நான் உங்களை திட்டல எவ்வளோ கவனமா இருக்கிறீ ஒருத்த பெரிய கடை வச்சிருப்பான் ஒரு பெரிய கடையை தொடங்கி இருப்பான் வாங்க நாலு மாசம் வாங்கன்னு இழுப்பிய அவன் சொன்னா இப்பதான் கடையை தொடங்கி இருக்கிறேன் ஊரெல்லாம் கடன் வாங்கியிருக்கேன் அல்லா பாத்துக்குவான் வாங்க

காலங்காலத்தில் என்னடா ஒரு கூட்டமா ஒரு மார்க்கமா வந்துருக்காங்களே பார்த்தா அதுல கூட்டத்துல ஒருத்தர் சொல்றாரு அல்லாவுடைய கிருபினால இந்த கடற்காரருக்கான கொட்டி கொடுத்துருக்காங்க போட்டு இவ்வளவு புகழ்றாரு என்ன ஆயிடுச்சா அந்த சப்பாத்தியும் பாயம் அதான இந்த மனுஷன மாதிரி வள்ளல் யாரும் இருக்க முடியாது எல்லாரும் துவா செய்யணும் சரியா சாப்பிட்டு முடியும் சும்மா இல்ல அவருக்கு இதுதான் கவனம் சரி அடுத்து நம்முடைய தருபியா தருபியாத்த என்ன செய்வோம் சாப்பிட்ட பிறகு ஆரம்பிப்போம் இந்த சாப்பாட்டுலயே இவ்வளவு தெளிவான கவனத்துல இருக்கிற நீங்க இப்ப என்ன செய்தி கொண்டு வராங்க நோம்பு என்ன செய்யணும் சகரே செய்யக்கூடாது பட்டினி கிடக்கணும் இதை சொன்னாங்களா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் சகரு செய்ய சொன்னாங்க அது நபி வழி அல்லாவது சொன்னா குழு வஷ்ரபு அபியலு மினல் அஸ்வதி மினல் அதிகாலை வரும் வரைக்கும் என்று அதிகாலை வரும் வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று நோன்பு கால சட்டத்தை அல்லாது என்று சொல்கிறீர்கள் இது இஸ்லாமா அப்ப மார்க்க வணக்க வழிபாடுகளை உங்களுடைய கருத்தை திணித்து இஸ்லாத்தை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே அதே போல இவர்களுடைய சிந்தனை இறந்தவர்கள் இறந்தவர்கள்தான் என்பது இஸ்லாம் ஒமா எஸ்தவியல் அஹியாவலல் அம்பாத் உயிருள்ளவர்களும் இறந்தவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் இதுதான் இஸ்லாம் ஆனால் இவர்களுடைய கட்டுக்கதை என்ன ஒரு நாள் அதாவது அமல்களின் சிறப்புல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் பக்கத்தில் இருக்கிறாங்க ஒரு நாள் ஒரு பெரிய பெரியார் வந்து ஹஜ்ஜுக்கு போனாராம் நிறைய கடன் வாங்கியிருந்தாராம் அதனால நேரா மதினாவுக்கு போய் கபரு ரசுல்லாவுடைய கபருக்கு பக்கத்துல நின்று அல்லாவின் தூதரே நான் ஊரெல்லாம் ஏகப்பட்ட கடன் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன பண்ணுறேன்னு தெரியல நின்னாராம் டபக்குன்னு கபூரில் இருந்து ரசூலா என்ன பண்ணாங்க ஒரு பணப்பை எடுத்துக்க இந்தா அப்படின்னு கொடுத்தார்கள் பார்த்தீர்களா இப்படித்தான் பெரிய பெரிய அந்த இபாத தாளிகளுக்கு நபிகளார் நேரில் பேசுவார்கள் கனவில் வருவார்கள் பிறகு உங்களுக்கு உதவி செய்வார்கள் இப்படி மகான்களும் இருக்கிறார்கள் என்று இந்த சமுதாயத்தில் தர்கா வழிபாடுன்னு ஒன்னு உண்டாக்கி அந்த கபூர் வழிபாட்டில் நாசமாக்கக்கூடிய காரியத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றணுங்கிறதுக்கு தான் இந்த தபலீக் ஜமாத்தினுடைய ஃபவுண்டராக இருந்த இல்லியாஸ் ரமத்துல் அகிலங்கிறவரு எதையாவது இவனுக்கு பள்ளிவாசலுக்கு வாங்கடா தொழுவுங்கடான்னா தர்கா பக்கம் போக மாட்டாங்கன்னு ஆரம்பிச்சார் இது கடைசியில் எப்படி போயிடுச்சு நரகத்தினுடைய விளிம்பில் கொண்டு போய் தள்ளக்கூடிய வேலையை இந்த ஜமாத் செய்கிறதா இருக்குது இல்லையா நீங்கள் யோசித்து அல்லாஹுக்கு பயந்து நீங்கள் ஒரு முடிவு எடுங்கள் நாங்கள் இனிமேல்

மதுகப்பு கூட்டம் ஷாஃபி என்ற பெயரால் இமாம் அபுஹனிஃபா என்ற பெயரால் மாளிக்க ஹம்பளி என்ற பெயரால் நாங்கள் நாலு மதுகப்புகளில் ஒரு மதுகப்பில் இருக்கணும் ஏனென்றால் திருக்குறானும் அதீஷம் யாருக்கும் புரியாது அது மூடலான ஒன்று அதற்கு கண்ணியமிக்க இமாம்கள்தான் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அவங்க விளக்கத்தின் பெயரால் தான் நம்ம இன்னைக்கெல்லாம் சரியான முஸ்லீம்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோங்கிற ஒரு பில்டப்பான ஒரு கருத்தை சொல்லி மதுகபு சிந்தனையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு சொல்கிறோம் ஒண்ணு சாஃபியா இருக்கணும் அல்லது ஹனஃபியா இருக்கணும் திருக்குறான முழுச நீங்க படிச்சு பாருங்க எந்த இடத்திலாவது எந்த மதுகபையாவது பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா அல்லாவை கட்டுப்பட்டு நடன்னு சொன்னா தூதரை பின்பற்றி நடன்னு சொன்னா அது குறித்து ஏராளமான வசனங்களை சொல்லுகிற இறைவன் அல்லாஹுவும் தூதரும் மார்க்கச் சட்டத்தை சொல்கிற பொழுது அது குறித்து மாற்றுக்கிறது சொல்வதற்கோ கூட்டி குறைத்து பேசுவதற்கோ அதிகாரம் இல்லை என்று இல்லை என்று தானே சொல்கிறான் மாக்கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கடல்லாகு ஓ ரசூலுகு அம்ரா அல்லாகுவோ அதாவது மூமினான ஆண்களோ மூமினான பெண்களோ அல்லாகவும் அவன் தூதரும் மார்க்க விஷயத்தை தீர்மானித்திருப்பார்களே ஆனால் அது குறித்து அம்ரிஹிம் அதிலே மாற்று கருத்து சொல்வதற்கு தகுதி இல்லை என்று அல்லாஹு சொல்கிறான் ஒமையாசில்லாக வ ரசூல் யார் அப்படி மாற்றுக்கிறது சொல்லி கூட்டி குறைத்து பேசி மார்க்கத்தில் இல்லாத இணைக்கிறார்களோ அவர்கள் தெல்ல தெளிவான வழிகேட்டில் விழுந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த வழிகட்ட கொள்கையா அல்லவா இருக்கிறது இந்த மதுகுப்பு கொள்கை நமக்கு குரான் இருக்கிறது அதீஸ் இருக்கிறது அந்த அதீசின் அடிப்படையில் நம்முடைய தொழுகை அமைக்க சொல்கிறோம் நபிகளார் இப்படி தொழுதார்கள் தொழுங்கள் என்கிறோம் இல்லை எங்களுக்கு இமாம்கள் வழிதான் நேர்வழி என்று பேசுகிறீர்களே இப்படி ஒரு இமாமை பின்பற்றச் சொல்லி திருக்குறான் எங்காவது போதிக்கப்பட்டிருக்கிறதா யோசிச்சு பாருங்க அல்லாஹ் சொல்லுகிறான் ஓ அண்ணஹாதா சிராத்தி முஸ்தக் இமா இதுதான் என்னுடைய வழி அல்லாஹ் கட்டுப்படு தூதரு கட்டுப்படு இதான் என்னுடைய வழி நேரான வழி ஃபத்தபியூஹு அதை பின்பற்றிக் கொள்ளுங்கள் ஓலா தத்தபியூ சுமுல வேற வழிகள் பக்கம் போயிடாதீங்க ஃபத்த ஃபர்ர அன் சபீலிஹி அது இந்த நேர்வழியை விட்டு உங்களை திசை திருப்பி நாசமாக்கிறோங்கிறான்ல ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன மதுகபின் பெயரால் இமாம்களின் பெயரால் சாஃபி ஹனஃபி என்ற பெயரால் ஒரு பள்ளிவாசலில் போடு வைக்கிறார்கள் நான்கு இமாம்களில் ஒரு இமாமை பின்பற்றித்தான் தொழுபவர் தான் உள்ளே வர வேண்டும் இமாமை பின்பற்றி தொழுகாதவன் பள்ளியில் நுழைய முடியாது இப்ப ஈசா நபி இறங்கி வந்தாங்கன்னா எந்த மதுகபு ஜமாத் பள்ளியில் நுழைய முடியாது ஏன் அவர் சாஃபியும் இல்லை அனஃபியும் இல்லை என்ன பண்றது ரசூல்லா வந்தா முடியாதுங்க அவர் சாஃபியும் இல்ல அனஃபியும் இல்ல மாலிக்கும் இல்ல அம்பலியும் இல்ல ரசூல்லா என்ன பண்றது போட போட்டிருப்பாங்க தௌஹித் மருக்கு தான் வரணும் இப்ப இருக்கா இல்லையா அப்ப இந்த மாதிரி போட்டு இவ்வளவு ஒரு உறுதி எடுத்திருக்கிறீங்களே நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு இமாம் அபு ஹனிஃபா முன்னோடியா எடுத்திருந்தா நாங்க கேட்க மாட்டோம் நீங்க எப்படி ஒரு டெய்லர் கடை வைக்கிறது எப்படி இமாம் சாஃபி நல்லா தைச்சாரு கோட்டு தைச்சாரு சூட்டு தைச்சாரு அவர் மாதிரியும் நான் தைக்க தைக்கப்புறம் தைச்சிட்டு போங்க தப்பு கிடையாது எப்படி மீன் பிடிக்கிறது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி கூடတာறு அதுமா நான் மீன் பிடிக்க போற தப்பு கிடையாது டாக்டர் வக்கீல் இன்ஜினியர்னு உலக சார்ந்த எத்தனையோ தொழில் துறையில யாரே வேண்டுமானாலும் முன்னடியா எடுத்துக்கிட்டு பின்بட்டிட்டு போங்க ஆனால் மார்க்கம் வணக்கம் வழிபாடுகள் என்று வருகிற பொழுது அதற்கான முன்மாதிரி லக்கத் கான லக்கும் في رسول உஸ்வத்துன் ஹசனா உங்களுக்கு இந்த தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கின்ற அல்லாஹ் சொன்ன பிறகு கூட அந்த தூதரின் முன்மாதிரி விட்டு விட்டு நீங்கள் இமாம்கள் பின்னால் போனால் அது எப்படி உங்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறேன் என்று பாருங்கள் மதுகபு கித்தாபுகள் என்ற பெயரால் நேர்வழியை நோக்கி கருத்துக்களை சொல்லவில்லை வழிகேட்டை நோக்கி தந்திரங்களை நோக்கி மோசடிகளை நோக்கி கருத்துக்களை எழுதி இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி இந்த மதுகபு சிந்தனையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்க நூலான கேட்டுக்குங்கிற நூல்ல ஒரு சட்டம் மதுவை விற்பனை செய்யலாமா கூடாதா இப்போ நீங்க மதுகவாதி இல்ல சரியா குரான் இச பின்பற்றுகிற ஒரு இஸ்லாமியன் இப்போ என்ன சொல்லுவீங்க விற்க கூடாதுன்னு வீங்க அது தீங்கு தரக்கூடிய ஒன்று உலாத்த ஆவணம் அல்லது இஸ்மி வல் உதுவான் பாவத்திற்கும் வரம்பு மீறுதலுக்கும் உதவாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் தீங்கு தரும் ஒன்றை நான் விற்க மாட்டேன் நீங்க அழகா பதில் சொல்லிடுவீங்க இது மார்க்கம் சொல்லுகிற நேர்வழி மதுகவு பக்கம் என்ன தெரியுமா ஒருவன் சாராயத்தை அவனாக விற்க கூடாது ஒரு கிறிஸ்தவனிடத்தில் மாற்று மருத்துவ மதத்தவனிடத்தில் கொடுத்து விற்க சொல்லி அந்த கிரையத்தை லாபத்தை வாங்கி கொள்ளலாம் அதாவது முதலாளியா இருக்க கூடாது நீ நீ விற்கணும் லாபம் எனக்கு வந்து அக்கௌண்ட்ல சேரணும் ஆனா இது மார்க்கத்துல கூடும் எந்த மார்க்கத்துல இவங்க மார்க்கத்துல அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இன்னமல் ஆமாலு பின்னியா எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது அழகான ஒரு பதில் அட அடவோம் என்ன என்ன யாருக்கு லாபம் வரணும் சொல்லு உனக்கு அப்போ போய்கிட்டேரு அழகான தீர்வு குரான தீர்வு இல்லையா தீர்க்க முடியாம இருக்குதான் குழப்பமா இருக்குதான் அதுக்கு விளக்கம் கொடுக்க வந்தாங்களா இமாம்கள் ரெண்டாவது என்ன இப்ப ஒருத்தர் நாலு பசங்க வச்சிருக்காரு பசங்க அவங்களுக்கு இருக்கு நாலு பசங்கள்ல நீதமா நடக்கணும்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டாங்க ஏதிலு பைனா அவுளாதிக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு மத்தியிலே நீதி செலுத்துங்கள் ஒரு ஆப்பிள் வாங்குறமா ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுக்கூடாது ஒன்று நாலு துண்டாக்கு இல்லை நாலு ஆப்பிள் வாங்கிடு நியாயமாக நடக்கணும் ஒரு பிள்ளை நல்லா படிக்கிறான் படிக்கல உடம்பு சரியில்ல சரியா இருக்கான் சோம்பேறியா இருக்கான் சுறுசுறுப்பா இருக்கான் நொண்டியா இருக்கான் முடவனா அதெல்லாம் பார்க்காத உன் புள்ள நியாயமா நடந்துக்க சொத்துலையும் அப்படித்தான் உனக்கு நல்லது செய்யறான் கெட்டது செய்யறான் உபத்திரம் செய்யறான் உப உதவாக்கரையா இருக்கிறான் ஊர் சுத்தி திரியறான் சொத்தெல்லாம் அழிக்கிறான் அதை பார்க்காத ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் லா ததருன்னு ஐயுகும் அக்கரவுளக்கும் நஃபா உன்னுடைய தகப்பனா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி உனக்கு நன்மை செய்பவர் யார் என்று உனக்கு தெரியாது சொத்தை பிரிச்சு கொடு நான் சொல்லிட்டேன் பிரிச்சு கொடுத்துக்கிட்டே அல்லாஹ் சொல்லிட்டான் முடிஞ்சு போச்சு அல்லாஹ் ஒரு நீதத்தை பேசிவிட்டான் நபிகளாரும் நீதத்தை சொல்லிவிட்டார்கள் இப்ப மதுக புது விளக்கம் சொல்றாங்க நீங்க ரெண்டு மூணு பிள்ளைங்களை பெற்றிருக்கிறீங்க மூத்தவனுக்கு மட்டும் நிறைய சொத்து கொடுக்க நினைத்தால் அதற்கு ஒரு தந்திரம் உள்ளது இது நேர்வழிக்கு வழிய பாருங்க என்ன தந்திரம் நீங்க சாகிறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன்ட்ட இப்ப பத்து லட்ச ரூபா சொத்து இருக்கு வேற ஒருத்தன்ட்ட நான் ஒரு லட்சம் ரூபாயை இவருக்கு கொடுக்க விரும்பப்பட்டேன் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் இறந்தால் என் சொத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபாயை எடுத்து அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்துருங்க ஒன்பது லட்சத்தை என் பிள்ளைங்க பிரிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணணும் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிடணுங்கவா ஓம் பேர்ல தான் ஒரு லட்சம் டெபாசிட் பண்ண போறேன் வசியத்து நீ என்ன பண்ணு தெரியுமா ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி அஞ்சாயிரம் ரூபாய் கமிஷனா வச்சுக்கிட்டு தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் என் மூத்த மாவட்ட கொடுத்துரு ஏன்னா டைரக்டா கொடுக்க கூடாதான் நீதம் செலுத்தணுமா இப்படி வரட்டும் இப்படி செய்து கொண்டால் அது கூடும் இது நியாயமா நம்முடைய வெளிப்படையான செயலை நம்முடைய நம்முடைய உள்ளத்தை உள்ளம் எதை தீர்மானிக்கிறது என்ன நோக்கம் பத்து லட்சம் இருக்குது மூணு பசங்க இருக்காங்க மனைவி இல்ல தாய் இல்ல தந்தை இல்ல இப்ப மூணு பசங்களுக்கு பத்து லட்சத்தை பிரிச்சு கொடுக்கறதா இருந்தா ஆளுக்கிற மூணு பசங்களா இருந்தா மூணு லட்சத்தி சொச்சம் அதனா மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி சொச்சம் போயிரும்ல இப்போ மூத்தவனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்க நினைக்கிறாரு என்ன பண்றது ஒரு லட்சத்தை இன்னொருத்தர் எழுதி வச்சாச்சு ஆளுக்கு மூணு லட்சம் பிரிச்சுக்கிட்டு போங்க அதுக்கப்புறம் அவன் இருந்து ஒரு தொண்ணூத்தி இவனுக்கு வரும் அப்போ மூத்தவனுக்கு மட்டும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி இளைய ரெண்டு பசங்க ஏமாளி தேவையா இது செய்யலாம் இந்த மதுகப்பு சட்டம்தான் தான் நமக்கு வழிகாட்டுதலா யோசிச்சு பாருங்க அதே மாதிரி இதை ஐயானத்து தாலிபின்ங்கிற சாஃபி மதுகப்பு தொகுதியில் எழுதியிருக்கிறாங்க அடுத்து இன்னொரு சட்டம்

சக்காத்த உடனே கொடுத்துரு அப்படிங்கிறோம் இது தப்பா உங்கள்ட்ட ஒரு பத்து லட்சம் வந்துருச்சு சக்காத்த இப்ப கொடுத்துரு கடமை நிறைவேத்து ரெண்டு நாள் கழிச்சு ரெண்டு லட்சம் வருது இந்த ரெண்டு லட்சத்துக்கு கொடுத்துரு இப்படி சொல்றது தப்பா இதான் வழிகேடா ஆனால் சாஃபி மதுகபலியும் அனபி மதுகபலியும் என்ன சட்டம் தங்க நகைக்கு சக்காத்து இருக்குதா சாஃபி மதுகபல தங்க நகைக்கு சக்காத்து இல்லை தங்க கட்டிக்கு தான் சக்காத்து நகையா போட்டுக்கிட்டா சக்காத்தி இல்லைன்னு எழுதி வச்சிருக்கிறீங்களே நாங்க அதை சொல்றோமா நாங்க அதை சொல்ல மாட்டோம் ஹுதுமின் அம்பாளியும் சதக்கா அல்லாஹ் சொல்லிட்டான் நபியே அவர்களின் செல்வங்களிலிருந்து சக்காத்தை வசூல் பண்ணுங்கட்டான் எல்லா செல்வம் தான் போ நீ வச்சிருக்க டிவி மிக்ஸி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வண்டி அது இது அம்படியும் கணக்கு போட்டு சொல்லு ரெண்டரை பர்சன்டேஜ் கொடு வேலை முடிஞ்சு போச்சு இப்படி தெளிவான சட்டம் சொல்லும் இவர்கள் ஒரு தந்திரம் சொல்லி தராங்க என்ன தந்திரம் ஒருவன் ஜக்காத்து கொடுப்பதற்கு பயந்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிராணிகளை நாற்பது ஆடு இருந்தால் ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கணும் நாற்பதுன்னு காட்டிக்காம இருபது ஆடை பிரித்து பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இந்த ரெண்டு நாளைக்கு வச்சிரு இப்படின்ட்டான் இவன் இருபது ஆடு வசூலிக்கிறது பார்ப்பார் எத்தனை ஆடு இருக்குது இருபது தாங்கையா இருக்கு சரி இனி உனக்கு கடமை ஆள போயிடுவார் இப்படி ஏமாற்றினால் கூடும் அதே நேரத்தில் ஒருவன் தன்னிடத்தில் ஒரு பத்து லட்ச ரூபா நகை வச்சிருக்கலாம் இந்த நகையை ஒரு வருஷம் வரைக்கும் வைக்கணும் சக்காத்து கடமை இல்லையா நான் சொல்ல மதுகுன்னு சொல்லி வச்சிருக்காங்க ஜக்காத் கடமை இல்லையா இந்த ஒரு வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு முன்னூத்தி அறுபதாவது நாள்ல இவன் தன்னுடைய மனைவி சொன்னானா மனைவியே பாசத்தோடு நான் உனக்கு இதை அன்பளிப்பு செய்யறேன்னு கொடுத்துட்டாகலாம் மனைவி எல்லா நகையும் வாங்கிட்டாலும் கையில இப்போ என்ன இவருக்கு சக்காத்து இருக்குதா இல்ல ஏன் பாவம் அவர் ஒரு வருஷம் ஆவலில்ல என்ன இருந்தாலும் ஒரு நியாய மதுகப்பு சட்டம் நியாயம் வேணும்ல ஒரு வருஷம் ஆயிருக்கணும்ல சரி அப்ப அந்த அம்மாவுக்கு சக்காத்து இருக்கா அந்த அம்மா என்னங்க பண்ணும் அஞ்சு நாள் கூட ஆவலிங்க சரி அப்ப அந்த அம்மா ஒரு வருஷம் வை அந்த அம்மா முன்னூத்தி அறுபது நாள் கழிச்சு கணவர்கிட்ட ஏங்க நீங்க கொடுத்த நகையே இந்த அங்க புடிங்க திரும்பி இப்படி மாறி 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 செய்தால் இருவருக்கும் சக்காத்து கடமை இல்லை யார் சொல்கிறார் இமாம் அபு ஹனிஃபாவுடைய மாணவர் யூஸ் அபு யூசுப் சொல்கிறார் இதுல முக்கியத்து என்கிற புத்தகத்தை எழுதுறாங்க இது சிறந்த வரவேற்கத்தக்க கருத்து எது ஜக்காத்துங்கிற கடமையை நிறைவேற்றாம சக்காத்த கொடுக்காதவனுக்கு இடுப்புலையும் முதுகுலையும் நெத்திலையும் சூடு இது வரவேற்கத்தக்க கருத்தா எந்த வழிகேட்டுல கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னு புரியுதா வைங்க மக்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள் இவர்கள் இப்படி சொல்லக்கூடிய சக்காத்து சட்டத்தை நான் இதுவரைக்கும் பயன்ல சொன்னது இல்லேம்பாங்க நம்ம ஊராட்சத்திலாம் சேர்ந்து என்னைக்காவது சொன்னோமா இந்த தவிஜ் அம்மாத்காரங்க சொல்லித்தான் எங்களுக்கே அந்த புத்தகத்துல சட்டம் இருக்கு தெரியும்பாங்க இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொன்னது இல்லேம்பாங்க இந்த குழந்தைக்கு மத்தியில் அநியாயம் செய்ய சொல்லி சொன்னது இல்லேம்பாங்க ஆனால் இந்த வரிசையில் தான் ஒன்றை செய்கிறார்கள் அல்லாஹும் அவன் தூதரும் தலா குறித்த ஒரு சட்டத்தை அழகா சொன்னாங்க தலாக்குனா என்ன கணவன் மனைவியை பிடிக்கலங்கிறான் உடனே தலாக்கு இல்ல பேச்சுவார்த்தை நடத்து அப்புறம் ரெண்டு தரப்புலையும் சமரசம் பேசக்கூடிய ரெண்டு பேர் வை அப்புறம் ஜமாத்துக்கு வா முடியல கணவன் மனைவிக்கு தலா கொடுறாரு ஒரு தலாக் அதுக்கு மூணு மாசம் டைம் இருக்குது நீ விரும்பினா சேர்ந்துக்கலாம் இல்லாட்டி பிரிஞ்சுக்கலாம் ஒருவேளை இவன் சேர்ந்துட்டான் சரியா ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு எங்கள் அம்மா பேச்சை கேட்டேன் எங்கள் அப்பா பேச்சை கேட்டேன் எங்கள் அண்ணன் பேச்சை கேட்டேன் எங்கள் அக்கா பேச்சை கேட்டேன் அவசரப்பட்டேன் தலா கூட்டுட்டேன் மன்னிச்சிருங்கன்னு ஒன்றரை மாதத்தை சேர்ந்துட்டான் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் மீண்டும் குடும்பத்தில் பிரச்சனை அந்த பிரச்சனையின் போது ரெண்டாவது தலாக்கு சொல்கிறான் அதுக்கப்புறமும் சேர்ந்துட்டான் மீண்டும் ஒரு பத்து வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ தலா கூட போகிறான் அப்போ மார்க்கம் சொல்லுது ஏய் கவனமாக இரு இப்போ தலா குட்டன் வை சேரலாம் முடியாது நாளைக்கு ஓ மனைவியை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்தி அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வந்தாதான் பிரிஞ்சு கல்யாணம் பண்ண முடியும் யோசிச்சுக்க அவ யோசி பயப்படுவான் இப்படி உள்ள அழகான ஒரு விவாகரத்து சட்டத்தை அதாவது எடுத்தோம் விழுத்தோம்னு செய்யவும் கூடாது கல்லானாலும் கலவன் புல்லானாலும் புருஷங்கிற நிலையும் இருக்க கூடாது அதே நேரத்தில் குடும்ப வீலையும் சொல்லித்தரணுங்கிறதுக்காக பெண்ணுரிமையும் காப்பாத்துங்கிறதுக்காக அல்லாது சொல்லி கொடுக்குற சட்டம் இது இதை விட்டுட்டு மதுகவு பக்கம் போயிட்டாங்க என்ன சட்டம் சொல்றாங்க தெரியுமா ஒருவன் தன்னுடைய மனைவிக்கு தலாக் தலாக் தலாக்னு மூணு தலாக்க ஒரே அடியா சொல்லிட்டா அதோட கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க சேரவே முடியாது இப்படின்ட்டாங்க இந்த சட்டத்தை எங்கிருந்து எடுத்தீங்க குரான்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்குதா நீங்கள் மார்க்கத்தின் பேரால் உள்ளே புது புகுத்தி விட்ட வழிகேடாக இல்லையா இதை உங்களுடைய மகளுக்கு இதை செய்வீர்களா இமாமுடைய மகளுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இந்த சட்டத்தை கடைபிடிப்பீர்களா யோசிச்சு சொல்லுங்க அல்லாவுக்கு பயந்து சொல்லுங்க ஆனால் மதுகபல சட்டம் என்ன தெரியுமா நம்ம ஊர் அஜர்த்தி இப்ப என்ன பண்றாரு ஜமாத் சேர்ந்து ஒருத்தன் மூணு தலாக விட்டுட்டான் விட்டுட்டு நாலு மாசம் கழிச்சு அழுதுகிட்டு இருக்கான் ஏன்டா அழுகிற அவசரப்பட்டு மூணு தலாக்க என்னங்க முப்பது தலாக்கா சொல்லிட்டேன் என்னையும் ஒரே அடியா பிரிச்சு விட்டாங்க சேர வேற முடியாதுங்கிறாங்க அப்படின்னா நம்ம ஊர் அந்த வயசான அந்த முத்தவழிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஒன்னும் கவலைப்படாத நாளைக்கு சாக போற பான் கிழம இருப்பான்ல அவனுக்கு உன் பொண்டாட்டி கட்டி வச்சிருவாங்க இன்னது இல்ல கட்டி வைப்பாங்க ரெண்டு நாள்ல அவரை தலா கூட சொல்லுவோம் அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு நீ கட்டிக்க இது சில ஊர்ஜ மாதிரி சொன்னாங்க நம்புவானா இவன் கிழவுனுக்கா வேணாம் அதுக்கப்புறம் வாழ்றதா வேண்டாம் இப்ப என்ன சட்டம் மதுக ஒரு வழியை சொல்லி தருது பாருங்க இவங்க ஏற்படுத்தினதே வழிகேடு அதுல ஒரு தந்திரம் என்னன்னா இப்போ இவர் ஹனபி மதுகவள் இருக்கிறார் இவர் மூணு தலாக்கு விட்டதுனால மீண்டும் சேர முடியாது சரி அந்த பெண்ணுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு பத்து வயசு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா பத்து வயசு பையனை கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணம் செல்லாது என்று அனபி மது இருப்பதால் இன்னைக்கு நீ சாபி மதத்துக்கு மாறிடு சரி என் பொண்டாட்டிக்காக நான் ரெண்டு நாளைக்கு சாபி மதத்துல இருக்கேன் டேய் ஒரு புள்ள ஒரு பத்து வயசு புள்ள புள்ள எப்படி சொடா ஒன்பது வயசு ஆள் தான் கிடைச்சா ஒன்பது வயசு கூட்டு கல்யாணம் பண்ணியாச்சு சாபி மதுக்கு பிரகாரம் இந்த ஒன்பது சின்ன பையன் இருக்கான்ல அந்த தூக்கி தலையில வச்சுக்குவாள் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன டேய் தலா கொடு இப்போ என்ன பண்றது சாஃபி மது ஒன்பது வயசு பையன் தலா கூட தலாக்கு செல்லாதான் கல்யாணம் செல்லுமா சிந்திச்சிருக்காங்க இவங்க யோசிச்சு யோசிச்சு எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க இவங்க சட்டம் எல்லாம் என்ன தெரியுமா ஒரு ஒருவேளை இப்படி இருந்தா ஒருவேளை அப்படி இருந்தா இப்படி யோசிச்சவங்க பொண்டாட்டி காணாம போயிட்டு புருஷன் காணாம போயிட்டான் கணவன் மனை உறவு முறிஞ்சிருமா இப்படின்னு உட்காந்து யோசிச்சிருக்காங்க ஒரு வருஷம் வரைக்கும் பார்க்கலாம் கேட்டு ஒருத்தன் சொல்லியிருக்காரு போல அதுக்கு இன்னொரு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் கழிச்சு வந்துட்டாருனா ஓ ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்துக்க வேண்டியதான் ரெண்டு வருஷம் கழிச்சு சரி உடுப்பா அஞ்சு வருஷம் கழிச்சு போகுது அஞ்சு வருஷம் வந்துட்டாருனா சரி பத்து வருஷம் பத்துல வந்துட்டாருனா இப்படியே கொண்டு போய் தொண்ணூறு வாக்கிட்டாங்க எது ஒரு கணவன் வந்து காணாம போய் தொண்ணூறு வருஷம் வராரா வராறான்னு மனைவி காத்திருந்து வரல போயிட்டான் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு கல்யாணம் பண்ணலாம் இதுல சாபி மதுக்கு பாருங்க ரொம்ப கருசு இல்லை ஒருவேளை தொண்ணூத்தொன்னு வந்துட்டாருனா அவங்க இன்னும் தாராளம் நூத்தி இருபது வருஷம் காத்துக்கிட்டு நான் கேட்கறேன் தொண்ணூறு வயசு வரைக்கும் வராத வந்து கட்டுவானா யோசிச்சு பார்க்க வேணாம் சரி அந்த தொண்ணூறு வயசு பிறகு இந்த பொம்பளை வேணாவது கட்டுவானா ஓடி போன புருச தொண்ணூறு வருஷம் ஆகி கூட இவளை மன்னிக்கலன்னா இவளை எல்லாம் நம்ம நினைப்பானா இல்லையா இத சட்டம் இவங்க எழுதுன சட்டங்க ஒருவேளை அப்படி இருந்தா வேளை இப்படியேங்க நான் சபையில பேசக்கூடிய அவ்வளவு ஆபாசமும் மோசமான கருத்துக்கள் அதுல இருக்கு அதனால அந்த டாபிக் விட்டுட்டேன் இப்போ இதுக்கு வருவோம் அப்ப தலாக்கில் என்ன பண்றது இந்த பத்து வயசு ஒன்பது வயசு பையனை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு சாஃபி மதுகுப்பு சொல்லுவாங்க எங்க இடத்துல தலாக்கெல்லாம் பண்ணி வைக்க முடியாது ஏன்னா சின்ன பொடியன் அப்ப என்ன பண்றது ஹம்பளி நீதுகுப்பு போயிரு ஏன் ஹம்பளி மதுகு ஒரு சட்டம் இருக்குது ஒன்பது வயசு பையன் தலா குட்டாலும் செல்லும் ஹம்பளி மதுகுப்புக்கு போய் ஒன்பது வயசு பையன் தலாக்க செல்ல வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு இத்தா இல்லைன்னு சொல்ல வச்சு இவன் தலாக்கெல்லாம் இத்தாவா இத்தாலாம் வேணா போடா இவனே பெத்த மாதிரி இருக்கான் போடான்ட்டு அடுத்து இவனை கொண்டு வந்து இந்த அப்பா உன் மனைவியை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அப்பாடா இனிமேல் என் வாழ்க்கையில தலாக்கே சொல்ல மாட்டாயா இதான் சட்டம் இப்படி ஒரு சட்டம் இருக்கா மார்க்கத்துல எவ்வளவு கேலி குத்தாக்கிட்டாங்க இப்ப மதுகபுவாதிகள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்தியாவில் முஸ்லீம்களை கருவறுக்க துடிக்கக்கூடிய காவி பயங்கரவாதிகள் எதை ஒரு மிகப்பெரிய பகடைக்காய கையில எடுத்துக்கொண்டு நம்ம அழிக்க துடிக்கிறான் முஸ்லீம்கள் வந்து இஸ்லாத்துல வந்து பெண் உரிமை பறிக்கப்படுது ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அந்த முஸ்லீம்களை பெண்களை கொலை செய்து கருவறுத்தவன் எல்லாம் பெண் உரிமை பத்தி பேசுறான் உரிமைகள் பறிக்கப்படுது இங்கே முத்தலாக்கு இருக்கிறது அந்த சட்டத்தை தள்ளுபடி பண்ண போறோம் எனவே இந்திய நாட்டு சட்டத்தை கொண்டு வர போறோம் முஸ்லீம்களுக்கு என்று இருக்கிற சொத்துரிமை எல்லாம் பறிக்க போறோம் சொல்றானே காரணம் என்ன நம்மிடத்தில் இருக்கிற அடிப்படை இஸ்லாமிய சட்டத்தை கூட இந்த முத்தலாக்குங்கிற மதுகபு சட்டத்தை காரணம் காட்டி அத்தனை உருவ வைத்து விடுவார்கள் அந்த வழிகேடு நமக்கு தேவையா நாம் ஏன் குரான் அடிப்படையில் வாழக்கூடாது என்று ஒரு கணம் யோசித்து பாருங்கள் இந்த ரெண்டு தான் இதை தாண்டி எங்கே சென்றாலும் அது திட்டவட்டமான வழிகேடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய தொழுகை அல்லாது சொன்னதா அல்லாவுடைய தூதர் காட்டி கொடுத்ததா நாளை மறுமையில் நாம் எப்படி போய் நிற்க போகிறோம் ஐந்து வேளை தொழுதேன் நீ ஜிப்ரில் மூலமாக சொல்லிக் கொடுத்தாயே அப்படி தொழுதேன் நீ ஜிப்ரில் மூலமாக சொல்லிக் கொடுத்தாயே அப்படி நோம்பு வைத்தேன் என்று சொன்னால் பரிசா அல்லது எங்க இஷ்டப்படி நாங்களே யோசிச்சு பார்த்து நீ சொன்ன சட்டத்துல தெளிவில்லை இறைவா நீ இறக்கி வச்ச வேதத்துல புரிதல் இல்லை அதனால எங்க ஊர் இமாமை வச்சுக்கிட்டு நாங்களா புதுசு புதுசா சட்டம் உண்டாக்கணும்னா அதை எல்லாம் ஏற்றுக்கொள்வானா அல்லாஹ் சொல்கிறான் அத்தி உள்ளாக அத்தி ரசூல் அல்லாஹு கட்டுப்படுங்கள் அவன் தூதரு கட்டுப்படுங்கள் வலா துபுத்தில் ஆமாலக்கும் வேற யாரையோ பின்பற்றி போய் நீங்கள் உங்கள் அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் அல்லாஹ் அப்ப இந்த மதுகபு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் யோசித்து பாருங்கள் பாங்கு சொல்லப்படுகிறதே பள்ளிக்கு வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறதே அங்கே அசஹத் அசகத் அண்ண முகமது அபுஹனிபாவை பற்றி சொல்லப்படுதா பற்றி சொல்லப்படுதா இல்லையே இதே அஜரத்து தான் வாழுகிற பொழுது இமாம்களை பின்பற்று இமாம்களை பின்பற்று என்றார் ஆனால் இறந்து போனதற்கு பிறகு அந்த மையத்தில் வந்து பேசுவார் இறந்து போனதுக்கு பிறகு என்ன பேசி புண்ணியம் பேசுவார் உன்னிடத்தில் வானவர்கள் வருவார்கள் உன் இறைவன் யார் என்று கேட்பார்கள் அல்லான்னு சொல்லு சொல்லிக் கொடுக்கிறாராம் தல்கினா யாரு செத்து போனவருக்கு இவர் சொல்லிக் கொடுக்கிறாராம் அல்லான்னு சொல்லியிருப்பா ஓ மார்க்கு எதுன்னு கேட்பாரு இஸ்லாம்னு சொல்லு தூதரை பத்தி கேட்பாங்க நபிகள் நாயகத்தை சொல்லு இமாம் யாரு திருக்குறான பின்பற்றணும் சொல்லு யார திருக்குரானை பின்பற்றாதவனை திருக்குரானை வச்சு சத்தியம் பண்ணவன திருக்குறானை வச்சு கத்தம் ஓதுனவன திருக்குறானை ஏழை எளிய மக்கள் சின்ன சின்ன காரிகள்ங்கிற ஓத விட்டு அதன் மூலமா சாப்பாடு கொடுத்துட்டு கணக்கு தீர்த்தவனே திருக்குறான் என்ற பெயர்ல வீட்டில் பல வருடங்கள் அலமாரில் பூட்டி வச்சவன திருக்குறான் வசனத்தை ஏறெடுத்தே பார்க்காதவன் மலக்குள் மோத்து கேட்பாங்களாம் இது விசாரிக்கின்ற மாணவர்கள் கேட்பாங்களாம் உன்னுடைய இமாம் யார் வழிகாட்டுதல் யார் எதை பின்பற்றுன நானா திருக்குறானை தான் பின்பற்றினேன் இப்படின்னு சொல்லணுமா பதில வாழும்போது சொல்லிக் கொடுத்தீங்களா நாங்கள் வாழும்போது இதை செய்யுங்கள்னு சொல்லுகிறோம் நாளை மறுமை நாளில் வருகிற பொழுது இந்த இறந்து போன ஒரு மனிதனிடத்திலே விசாரிக்கிற வானவர்கள் உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்கள் உன் மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள் உன் தூதர் யார் என்று கேட்பார்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படி சரியான பதிலை சொல்கிறாய் என்றும் கேட்பார்கள் அப்பொழுது அவன் என்ன பதில் சொல்வான் தெரியுமா கராவு து கிதாபல்லா நான் அல்லாஹுவின் வேதத்தை படித்தேன் அதை சிந்தித்து பார்த்தேன் அதனால் இப்படி நடந்தேன் அதனால் சொல்கிறோம் நீங்கள் திருக்குறானை பின்பற்றுங்கள் படி நடங்கள் நாம் திருக்குறான்படியும் திருத்தூதர் வழிமுறைப்படி நடந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெல்ல முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு சமு சமுதாயம் சாரார் யாரு இஸ்லாத்தின் அடிப்படை இரண்டு என்பதை நான்காக ஆக்கி கொண்ட மதுகவாதிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இஸ்லாத்தின் அடிப்படைகள் தான் என்று ஆரம்ப காலத்தில் இதே தவ்ஹீத் ஜமாத்தின் வீரியத்தை போன்றே பிரச்சாரம் செய்தவர்கள் தான் முஜாஹித் என்று சொல்லக்கூடிய கேரளத்தை சேர்ந்த மக்கள் நஜாத் என்று சொல்வார்கள் முஜாஹித் என்பார்கள் ஜாக்கி என்று சொல்வார்கள் அந்த இயக்கத்தின் பெயர் கூட இருக்கிறதே ஜம்மி அத்து அகலில் குரான் வல் ஹதீஸ் இவ்வளவுதான் நிற்கும் குரானையும் ஹதீசையும் சொந்தக்காரர்கள் அவ்வளவுதான் அதை பற்றி பிடிக்கிற ஒரு ஜமாத் என்று வைத்து இருக்கிறவர்கள் ஆரம்ப காலத்தில் இது மட்டும் தான் நேர்வழி என்று சொன்னவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படை இரண்டு தான் என்று பேசியவர்கள் பறைசாற்றியவர்கள் இன்றைக்கு அதிலிருந்து சற்று இறங்கி வந்து மாறி வந்து இஸ்லாத்தின் அடிப்படை மூன்று என்ன ஒன்று குரான் இன்னொன்று அதை நமக்கு விளங்க முடியாது விலக்கிச் சொல்வதற்கு ஏகோபித்த சகாபாக்கள் எந்த கருத்தை சொன்னார்களோ அதை ஏற்க வேண்டும் அல்லது சவுதி அரேபியாவிலே படித்து பட்டம் பெற்ற ஆலிம் எதை சொன்னார்களோ அதை ஏற்க வேண்டும் என்று போகிறீர்களே இது வழிகேடு இல்லையா யோசித்து பாருங்கள் இந்த மார்க்கத்தை அதற்கு உரிமையாளனாக இருக்கிற அல்லாஹ் நபிகளாரை அனுப்பி இவரை மட்டும் பின்பற்றுங்கள் என்று சொன்னானே வமையுத்தேர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ் யார் இந்த ரசூலுக்கு கட்டுப்பட்டானோ அவன்தான் அல்லாஹ் கட்டுப்பட்டான்னு சொன்னானே அதில் எந்த இறை தூதரோடு தோழர்களை சேர்த்தானா அவுபக்கரு கட்டுப்பட்டு நட உமரு கட்டுப்பட்டு நட ஏகோபித்த சகாபாக்கள் கட்டுப்பட்டு நட ஏன் அவர்கள் இதைவிட தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த வகையை அழகான முறையிலே சொல்வார்கள் புதிது புதிதாக உண்டாக்குவார்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டி கொடுத்தானா எந்த அடிப்படையிலே பின்பற்ற வேண்டும் என்கிறீர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாலே சொல்கிறார்கள் நாளை மறுமையிலே கௌசர் என்ற நீர் அழைக்கப்பட்டு எல்லோருக்கும் தண்ணீர் வழங்குகிற நாளில் எல்லோருக்கும் ஒவ்வொரு கோவலை தண்ணீரை அள்ளி கொடுப்பேன் அப்பொழுது சில நபித்தோழர்களுக்கு தண்ணீரை எடுத்து கொடுக்கிற பொழுது அந்த நபி தோழர்களை வானவர்கள் விரட்டுவார்கள் யார் நம்மை விட தாபீன்களை விட தபோ தாபீன்களை விட ஹதீசுகளை எழுதி வைத்த இமாம்களை விட சகாபாக்கள் இந்த மார்க்கத்தை நன்கு விளங்கியிருப்பார்கள் எனவே அவருடைய சொந்த கருத்துக்களையும் மார்க்க சட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று பேசிக் கொண்டிருக்கிற சலப்பு கூட்டத்தாருக்கு நான் கேட்கிறேன் நீங்கள் ஒரு கணம் யோசித்து பாருங்கள் அங்கே விரட்டி அடிவிக்கப்படுபவர்கள் சஹாபாக்களில் சிலர் அப்பொழுது ரசுல்லா கூப்பிடுவார்கள் அசாபி அசாபி என் பாசத்திற்குரிய தோழர்களே என் பாசத்திற்குரிய தோழர்களே ஏன் ஏன் விரட்டி அடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க ரசுல்லா கேட்பார்களாம் அப்பொழுது மாணவர்கள் சொல்வார்களாம் யா முகமது பாதக் உனக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் எவ்வளவு புதிது புதிதாக உண்டாக்கினார்கள் என்று உனக்கு தெரியாது அதனால் நீ அதை பற்றி சொல்றாங்க மக்களே அந்த நேரத்தில் நான் சொல்வேன் லிமன் பாதி எனக்கு பிறகு மார்க்கத்தை மாற்றினார்களே அவர்கள் அல்லாவினுடைய கருணையிலிருந்து அப்பாற்பட்டு தூரமாகட்டும் தூரமாகட்டும் என்றார்களே நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் சஹாபாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களா அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் அவர்கள் நேசிக்கத்தக்கவர்கள் அவர்கள் மரியாதை செலுத்த மிகச் சிறந்தவர்கள் மாற்று கருத்தில் நபித்தோழர்களை ஒருவன் அவமதித்தால் அது வழிகேடு நபித்தோழரை மதிப்பதுதான் நேர்வழி அதே நேரத்தில் நபித்தோழர்களை பின்பற்றிவிடக் கூடாது நபி தோழர்கள் மார்க்கம் என்ற பெயரால் புதிதாக ஒரு சட்டத்தை சொல்கிறோம் என்று சொல்வார்களே ஆனால் அது குரான் ஹதீஸில் இல்லாமல் இருக்குமானால் அது மார்க்க சட்டம் அல்ல அது இறை நிகராக ஆகாது அது அவருடைய சொந்த கருத்து இறைவனிடமிருந்து வந்த கருத்து அல்ல என்பதுதான் தௌஹி ஜமாத்தின் நிலைப்பாடு இதுதான் திருமறை குரான் சொல்லி தந்திருக்கிற நிலைப்பாடு இதைத்தான் நபிகள் நாயகம் சல்லாசலம் அழகாக இந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற நிலைப்பாடு எந்த எந்த கட்ட எல்லா கட்டத்திலும் என்னுடைய வழியை பின்பற்றுங்கள் என்று வலியுறுத்தி கொடுத்த நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களின் வழியைத்தான் சஹாபாக்கள் கடைபிடித்தார்களே தவிர அவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் வருகிற பொழுது குரானில் தீர்வு சொல்லலையே கருத்து கேட்போமே புதிய சட்டங்கள் கேட்போமே என்று யாரும் போகவில்லை அத்தனை பேரும் நபிகளார் சொன்னதுதான் மார்க்கம் அதை தாண்டி மார்க்கத்தில் புதிதாக எதையும் விட கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருந்தார்களே அது உள்ளவா நேர்வழி ஆனால் நீங்கள் சகாபாக்களை பின்பற்றலாம் சவுதியிலே படித்த அறிஞர்களை பின்பற்றலாம் என்று அடிப்படையில் இருந்து விலகி இணை வைக்கக்கூடியவர்களாக ஒரு தர்கா கொள்கைக்கு சென்றிருக்கிறீர்களே யோசித்து பார்த்தீர்களா அது என்ன கொள்கை சூனியக்காரர்கள் மந்திரவாதிகள் சில பேர் மந்திரத்தை ஓதி நபிகளாருக்கு சூனியம் வச்சுட்டாங்க நபி சொல்லா அலிம் ஆறு மாதம் சூனியத்தால் பாதிக்கப்பட்டுட்டாங்க என்று இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய அதிஷ்கிதாவில் எழுதியிருக்கிறார் புகாரி எழுதுனால் அது சரியா தான் இருக்கும் என்று கண்ணை மூடிக்கொண்டு போகிறீர்களே அதை விட பல லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்களை கொண்ட திருமறை குரான் பேசுகிறது அவலம் எத்த ஃபக்கரு வமாலி சாஹிபிக்கும் மின் ஜின்னா அவர்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டாமா அல்லாஹ்வுடைய தூதர்கள் கூப்பிடுகிறார்கள் இன்னமா ஆயுதம் கும்பி வாஹிதத்தின் மக்களே நான் உங்களுக்கு தவ்ஹீதை பற்றியே எடுத்துரைக்கின்றேன் உபதேசிக்கிறேன் ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று உபதேசிக்கிறேன் எனக்கு எந்த பைத்தியமும் ஏற்படவில்லை எந்த மனக்குழப்பமும் ஏற்படவில்லை ஏற்பட்டிருக்குது என்று நினைக்கிறீர்களா நான் உளறுகிறேன் என்று நினைக்கிறீர்களா அந் தக்குமூல் இல்லாஹி மஸ்னா வாங்க ரெண்டு ரெண்டு வேறா வாங்க ரசுல்லா எல்லாம் சவால் விட சொன்னாங்க ரெண்டு ரெண்டு வேறாவா வா புறாதா வா ஒத்து ஒத்தியா வா சும்மா தத்த பக்கரு செக் பண்ணி பாரு தோழருக்கு உங்கள் தோழருக்கு சின்ன அளவு வமாபி சாஹிபிக்கும் மின் சின்னத்தின் சிறிய மனக்குழப்பம் கூட ஏற்படவில்லை செக் பண்ணி பண்ணு என்று நபிகளாரை அப்படிப்பட்ட தூதரா ஆறு மாதம் திசை மாறி போனார்கள் இருப்பது இல்லாமல் ஆனது இல்லாது இருப்பது போன்ற ஆனது என்று குழம்பி போனார்கள் என்று அவர்கள் இட்டுக்கட்டி வந்திருக்கிற ஒரு செய்தியை ஏற்று நடக்கிறீர்களே இது நேர்வழியா லா யூ ஃபுல் ஹு சாஹிரு ஹைசு அத்தா சூனியக்காரன் போட்டிக்கு வருகிற பொழுது வெற்றி பெற மாட்டான் அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொன்ன பொழுது கூட நபிகள் நாயகம் சல்லாளிசன் அவர்களுக்கு ஆறு மாதம் சூனியம் வைத்து அவர்களை கிடத்த கிடப்புல ஆக்கிட்டான்னு நீங்க நம்புறீங்களே இது எவ்வளவு பெரிய வழிகேடு அல்லாஹுக்கு இருக்கிற ஆற்றலை வேறு யாருக்காவது அல்லாஹ் கொடுப்பானா சூரா இகிலாஸ் என்கிற அத்தியாயத்தின் அழகான வசனம் சொல்கிறது வலம் எக்குள்ளஹு குஃபுவன் அகது அவனுக்கு நிகராக யாரும் இல்லை லாயிலாக இல்லல்லா என்பதனுடைய பொருள் என்ன வணக்கத்திற்கு தகுதியானவன் வழிபாட்டுக்கு தகுதியானவன் ஆற்றலுக்கு தகுதியானவன் மிக சிறந்த அல்லாஹுவை தவிர வேறு எவனும் கிடையாது அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்கு அந்த சூப்பர் பவர் வேற எவனுக்கு இல்லைன்னு சொல்லுகிற பொழுது சத்திய இஸ்லாத்தில் நம்ம இருக்கிறோம் ஆனால் இதே கொள்கையை இவ்வளவு நாள் பேசி வந்த இந்த சலப்பு சகோதரர்கள் இன்றைக்கு என்ன நம்பிக்கையில் போய் இருக்கிறார்கள் சூனியக்காரர்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்வார்கள் அவர்கள் எழுதி வைத்திருக்கிற அந்த செய்திகளை நான் ஒன்னொன்னா சொல்றேன் பாருங்க அல் குரான் சுன்னாவின் பார்வையில் சூனியம் புத்தகம் விட்டு என்ன பேரு அல் குரான் சுன்னாவின் பார்வையில் சூனியம் குரானை சேர்ந்து எடுத்திருக்காங்களாம் என்ன சூனியம் ஒருவருக்கு வைக்கப்பட்டால் அவன் எப்படி மனநோய்க்கு ஆளாவான்னா பாதையில் செல்லும் பெண்ணொருவரை ஒருவரை மனைவியாக காண்பான் ஒருத்தன் சூனியம் வச்சுட்டா எப்படி தெரியுமா ரோட்ல போற எல்லா பொம்பளைங்களையும் பொண்டாட்டி மாதிரி நினைச்சுக்குவானா ஏ என்னடி வெளி வாடி வீட்டுக்கு இப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவான் அப்படின்னாதான் சூனிய வசதியாக நடத்தமா அதே போல தன்னுடைய மனைவியை மனைவியாக பார்க்க மாட்டான் இஸ்லாம் வலிங்க வெளியே போங்க ஏ யாரோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரமா பொண்டாட்டிடா அவன் ஓம் பண்ணி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வர சொல்லு சாப்பாடு பார்க்க இப்படி ஆயிருவான் ஏன் சூனிய வசதா இது எந்த குரான் வசந்து எடுத்தீங்க இது குரான் சொன்னால்தான் புக்கு இது எங்கிருந்து எடுத்தீங்க கேட்டேன் என்ன அது சவுதி அறிஞர்கள் இப்படி எழுதியிருக்கிறார்கள் வழிகாட்டுதல் யாரு குரான் இல்லப்ப சூனியக்கார இப்படி செய்வானா அட ஒருத்தனை இப்படி கிருக்கனாக்குறதா இருந்தா அல்லாஹ் செய்வாங்க ஒருத்த மனன் மனநலம் பாதிக்கப்படுறான் ஒரு நோயை இறக்கிற இறக்கி வைக்கிறவன் யாரு அல்லாது தான் இறக்கி வைக்கிறான் அல்லாது தான் அதற்கு நிவாரணமும் தரான் நிரந்தரமான நிவாரண தருபவன் அல்லாது தான் அப்படிப்பட்ட நிலையில ஒருத்தனை மென்டல் ஆக்குற ஆற்றல் யாருக்கு இருக்கான் சூனியக்காரனுக்கு எப்படி இருக்கிற ஊர்ல இருக்கிற பொம்பளைங்கள்லாம் பொண்டாட்டி மாதிரியும் தான் பொண்டாட்டி அடுத்த பொம்பளை மாதிரி தெரிவாலாம் அடுத்த எழுதி வச்சிருக்கிறாங்க ஒரு சூனியக்காரன் எப்படிப்பட்ட ஆற்றலை பெற்றிருக்கிறான் என்றால் புறாவை ஒருவனுக்கு பூனையாக காட்ட முடியாது புறா இருக்குல்ல புறாவை புறான் தான் காட்ட முடியும் பூனையாக காட்ட முடியாது அவ்வாறு முனியமெனில் அது சூனியத்தால் மட்டும்தான் சாத்தியமாகும் சூனியக்காரன் செய்வான் நாயை பண்ணியா மாத்திருவான் கழுதிய குரங்கா மாத்திருவான் புறாவைய பூனாய் ஆக்கிடுவாங்க அப்படிப்பட்டால் எங்க போகுது அல்லாவுடைய ஆற்றலுக்கு வருதா அட மனிதர்களை பன்றிகளாகவும் குரங்குகளாக உருமாற்றியவன் அல்லா அந்த ஆற்றல் அவனை தவிர யாரும் கிடையாது அந்த மாதிரி சூனியக்காரன் வந்துடுச்சான் உடனே மாற்றிடுவான்னு சொல்கிறீர்களே இது எந்த குரானை எடுத்தீர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையை தகர்த்து அல்லாஹுக்கு இருக்கிற ஆற்றல் ஒரு மந்திரவாதிக்கு இருக்குதுன்னு போகிறீர்களே இது தெள்ளத் தெளிவான இணைவைப் பிள்ளையா அடுத்து பாருங்க ஒருவன் நோய்வாய்ப்பட்டால் இரண்டு இடங்களில் குணமடையலாம் இது என்ற புத்தகம் உலக சூனியம் ஒரு உலக பார்வை உலக பார்வையில் சூனியத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க ஒருவன் நோய் ரெண்டு இடங்கள்ல குணமாகலாம் ஒன்னு டாக்டர் போய் குணமாகலாம் இன்னொன்னு சிற்கின் பால் செல்வது குணமடைய செய்யும் எப்படி ஒரு தினம் செய்யறான் கோயிலுக்கு போறான் குணமாயிரும் சர்ச்சுக்கு போறான் குணமாயிரும் தர்காவுக்கு போறான் குணமாயிரும் யாரு இந்த சூ நம்பிக்கை என்ன இப்ப அல்லாவுக்கு இருக்கிற ஆற்றல் சிலைக்கு இருக்கு ஆனால் கூடாது எப்படி இதா இஸ்லாம் அல்லாவுக்கு இருக்கிற ஆற்றல் எவனுக்கு இல்லை அதனால தான் நம்ம யாரையும் வணங்கல அல்லா தானே கேக்குறான் நீ அல்லாவை விட்டுட்டு யாரை வணங்குறியோ அவனுக்கு பிடிக்கிற கை இருக்கா பேசுற வாய் இருக்கா கேட்கிற காது இருக்கா நடக்கிற கால் இருக்கா அவன் செய்வானா கேளு கேளுப்போ அல்லா என்ன சொல்லுறான் அணுவளவும் முடியாது தவிர வேறு யாருக்கும் நீங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களே அவைகள் யாவற்றுக்கும் அணுவளவு கூட நன்மை செய்ய முடியாது தீமை செய்ய முடியாது என்று அல்லாது சொல்கிறான் அந்த இஸ்லாத்தின் ஏகத்துவ கொள்கையிலிருந்து விலகி இன்னைக்கு சலஃபு என்று சொல்லக்கூடியவர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா ஒருவன் நோய் குணம் குணமடைய வேண்டும் என்றால் இணை வைத்தால் குணமாகும் என்று நம்புகிறார்கள் சிலை வழிபாடு செய்தால் குணமாகும் என்று நம்புகிறார் என்றால் அந்த சிலைக்கு நோயை குணமாகிற ஆற்றல் இருக்குது என்று சொல்கிறார்கள் எப்படி எழுதுகிறார்கள் அதாவது தாயத்து போட்டால் குணமாகும் எங்க போயிடுச்சு பார்த்தீங்களா நீங்கள் எப்படி பயணித்தீர்கள் முஜாஹிது ஜாக்கு சலப் என்ற சகோதரர்கள் ஆரம்ப காலத்தில் என்ன சொல்லி மக்களை அழைத்தீர்கள் மண் அல்லக்க தமிமத்தன் பக்கத்து அஷ்ரக் எவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டான் இதை ரசூல்லா சொன்னாங்க ஒருத்தர் கட்டி இருந்தார் என்னப்பா வச்சிருக்கிற சும்மா சிப்பி கட்டி இருக்கிற அது உனக்கு எந்த நன்மையும் செய்யாது என்றும் ரசூல்லா சொன்னாங்களே அதை கட்டவும் கூடாது கட்டினால் அது செய்யவும் செய்யாது இதான் இஸ்லாம் இது தானே நீங்க சொன்னீங்க இன்னைக்கு எப்படி மாறிட்டீங்க தாயத்து கட்டினால் சரியாகிவிடும் சிற்கான வாசகங்களை பஜனை மந்திரங்கள் ஓதினால் அதை குணமாகிவிடும் இறை நம்பிக்கையை எப்போது அந்த நபர் இழப்பாரோ காஃபீராகுவாரோ அப்போதும் குணமாகிவிடும் ஜின் பிடித்த சிலருக்கு தாயத்து போட்டதும் அடங்கி விடுவார்கள் தாயத்து கலட்டி விட்டால் மறுபடியும் ஆடத் தொடங்கி விடுவார்கள் என்ன ஒருத்தனுடைய மனுஷனுடைய ஆடும் அவனுக்கு வந்து என்ன பைத்தியக்காரன் மாதிரி சுத்த வைக்கும் யார் சுத்த வைக்கிறா ஜின்னு வந்து இறங்குறாங்க ஜின்களை பற்றி அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் ஜின்கள் பேசிக்கொள்கிறதாம் மனிதர்களுக்கு நன்மை நடக்க போகிறதா தீமை நடக்க போகிறதா என்றே எங்களுக்கு தெரியாதே அவர்களுக்கு அல்ல எப்ப நன்மைகள் இருக்கனா எப்ப தீமையில் இருக்கான எங்களுக்கு தெரியலையே என்று ஜின்கள் பேசுகிறார்களாம் ஆனால் இன்றைக்கு சலப்புகள் சொல்லுகிற கருத்தின தெரியுமா ஜின்கள் வந்து ஒருத்தன் மேல ஆடினால் தாயத்து சரியாகி சரியாகிவிடும் என்றால் நீங்கள் வந்த வழியிலேயே தர்காவுக்கு போக சொல்கிறீர்களா அல்லது அதற்கு ஆற்றல் இருக்கிறது ஆனால் போகாதே என்று பட்டும்படாமல் பேசுகிறீர்களா இது தெளிவான இணைவு பிள்ளையா நாங்கள் சொல்கிறோம் அல்லாவுக்கு இருக்கிற ஆற்றல் எவனுக்கும் இல்லை அதனால வணங்காத இதா தௌஹீது அல்லா இருக்கிற ஆற்றல் நிறைய பேருக்கு இருக்குது இருந்தால் நீங்க அல்லாஹ் மட்டும் வணங்குங்க இது தவியது இல்லை இது இது நாடகம் இந்த மாதிரி வழிகேட்டுக்கு போயிருக்கிறீங்களே அடுத்து பாருங்க ஒருவர் அவர்களிடம் சென்றால் சென்றால் அவர் எங்கிருந்து வந்துள்ளார் எதற்காக வந்துள்ளார் அவருக்கு என்ன நேர்ந்து இருக்கிற மந்திரவாதிக்கு இருக்குதான் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஹூ மஃபாத்தி உலுஹாய் அவனிடத்தில்தான் மறைவானவற்றின் திறவுகோல் இருக்கிறது லா யாலும் உஹா இல்லாஹு அல்லாஹைத் தவிர யாரும் அந்த மறைவானவற்றை அறிய மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் நபியே நீங்களும் சொல்லுங்கள் அல்லாஹை தவிர வேறு யாரும் மறைவானவற்றை அறிய மாட்டார்கள் உல ஆலம் உலுகை நானே மறைவானவற்றை அறிய மாட்டேங்க யாரு அகில உலகத்திற்கும் நற்செய்தி சொல்லக்கூடிய எச்சரிக்க கூடிய நபிகள் பெருமகனார் சலல்லா அவர்களுக்கு கூட மறைவான ஞானம் வழங்கப்படவில்லை என்றால் மந்திரவாதிக்கு வழங்கப்படுமா உங்கள் நம்பிக்கை எவ்வளவு செதிலடைந்து இருக்கிறது பாருங்கள் என்ன ஒரு புத்தகம் எழுதி அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா என்பவர் எழுதின புத்தகம் அந்த இவங்களுக்கு வந்து இப்ப மார்க்கம் எப்படி போயிருக்குது மதுகவாதிகளாவது நின்றுக்கிட்டாங்க இவங்க நாலாயிரத்தையும் தாண்டி போறாங்க சகாபாக்கள் அந்த சகாபாக்களை யார் பதிர சகாபியா உகது சகாபியா அல்லது மக முகாஜிரா அன்சாரியா அல்லது முந்தைய சகாபியா பிந்தைய சகாபியா அதுல இனி ஒரு முடிவுக்கு வரல ஆனாலும் சகாபாக்களை பின்பற்றலாம் அதுக்கப்புறம் என்ன கண்ணியமிக்க இமாம்களை பின்பற்றலாம் அந்த சவுதி அரேபியாவில் படித்து பட்டம் பெற்றிருக்கிற அறிஞர்கள் சொல்கிற கருத்தை பின்பற்றலாம்னு போகிறார்கள் அதில் அவர் ஒரு புக் எழுதுறாரு ஹுக்குமு சிஹிரிவல் ககானத்தை ஜோசியத்தை பற்றியும் சூனியத்தை பற்றிய சட்டத்திட்டங்கள் அப்படின்னு ஒரு புக் எழுதினார் அப்துல்லா பின் பாஸ் அவர் எழுதியிருக்கிறாரு

அல்லது பழைய துணியால் என்று தெரு திருவாக தேடணும் இப்படி சாக்கடை அள்ளு எப்படி முடியடு இது பெரிய பொம்பளை முடியுது நம்ம இல்லை இல்லை வேணாம் வேணாம் நாளைக்கு வந்து தேடுவோம் இப்படியே தெரு திருவா தேடணும் சாக்கடை அள்ளணும் வீட்டை கூட்டி பெருக்கணும் பழைய பணின்னு கிழிஞ்சிருக்குது எவனோ எடுத்துகிட்டு போயிட்டான் இப்படியே திரியணும் சரி எப்படியோ அவன் அதை எடுத்துவிட்டு விட்டு எரித்து விட்டால் சூனியம் அழிந்து விடும் இது ஒரு சட்டத்தில் எழுதியிருக்கிறீங்கல்ல இதையெல்லாம் ஒரு சட்டமாக நீங்கள் பேசுறீங்கல்ல இதை எந்த குரான் அதிசயம் எடுத்தீங்க சொல்லுங்க இன்னொரு சட்டம் என்ன தெரியுமா அது அதை விட கேலி கூத்த பாருங்க என்னன்னா ஒருவன் தனக்கு சூனிய வைக்கப்பட்டதை உணர்ந்தால் உடனடியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி காய்ந்து போன அந்த இள பச்சை இழந்த இலைகளை எடுத்து நல்ல பொடியாக்கணுமா பச்சை இலையை பொடியாக்க முடியாது காஞ்சதை ஆக்கணும் சரி சொல்றாங்க எழுதிக்குவோம் பச்சை பொடியை இலையாக்கி இதை பொடியாக்கி அந்த தண்ணியில போட்டு ஒரு டப்பா தண்ணியை எடுத்து தலை முன்னால் வைத்துவிட்டு அப்பொழுது அவன் சொல்ல வேண்டும் லா யு புலி யு சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்கவே மாட்டான் என்று அள்ளி அள்ளி ஊத்தினால் சூனியம் விரண்டு ஓடி போய்விடும் நாங்க அதத்தான் உங்க உள்ளத்துல சொல்லிக்கீங்கன்னு சொல்றோம் சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க அவன் எதையும் செய்யலீங்கன்னு சொல்றோம் இவங்க என்ன பண்ணுவாங்க செய்வான் நீ அள்ளி ஊத்தும் போது அவனால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஊத்து சரியாயிருங்கறீங்களே இதை எங்கிருந்து எடுத்தீங்க இதான் வழிகேட்டினுடைய உச்சத்திற்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள் என்பதால் நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள் நாம் குரான் சொன்ன அவ்வளவுதான் இருக்கிறோமா இத்தனை சட்டங்களை சொன்ன இது புத்தகங்கள் சரியா சூனியம் ஒரு உலகப் பார்வை என்ற பெயராலும் குரான் சுன்னாவின் பார்வையில் சூனியம் என்றும் உக்குமு சிகிர் என்ற புத்தகம் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை ஜாக்கினுடைய அறிஞர்கள் சலஃப் அறிஞர்கள் முஜாஹித் அறிஞர்கள் மக்களிடத்துல பேசுகிறார்கள் ஜின்னு வந்து வசப்படுத்தலாம் என்கிறார்கள் ஜின்னு மேலே வந்து ஆடும் என்கிறார்கள் ஜின்னை வைத்து எதையும் செய்யலாம் என்கிறார்கள் இப்படிப்பட்ட புதிய புதிய நவீன கண்டுபிடிப்புகளை நீங்கள் குரானை தாண்டி எதிலிருந்து எடுத்தீர்கள் இப்படி ஒரு வழிகேடு இருக்குமானால் நீங்கள் ஏன் அதை பரிசீலனை செய்யக்கூடாது யோசித்துக் கொள்ளுங்கள் அடுத்து சுருக்கமாக சில செய்திக்கு வருகிறேன் இவர்கள்லாம் ஜமாத் ரீதியாக வேறுபட்டவர்கள் நம்முடைய இளைஞர் சமுதாயத்தில் ஒரு சாரார் இன்றைக்கு இந்த மார்க்க சட்ட திட்டங்கள் ஜமாத்துகள் கொள்கை கருத்து முரண்பாடுகளை தாண்டி நாம அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது தொழுகிறோம் நோம்பிக்கிறோம் தொழுகாம இருக்கிறோம் அதெல்லாம் அல்லாவுக்கு துளகம் பண்ணக்கூடாது ஆக மொத்தம் நம்ம சமுதாயத்தை காப்பாற்றணும் சமுதாயத்தை தலை நிமிர செய்யணும் ஒரு பசி இல்லாத வறுமை இல்லாத சமுதாயத்தை உண்டாக்கணும் ஒரு பயம் இல்லாத சமுதாயத்தை உண்டாக்கணும் முஸ்லீம்களை முன்னேற்றம் செய்யணும் என்கிற நல்ல நோக்கத்துல தான் சில அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க நோக்கம் நல்லது தானே நம்ம வறுமையை ஒழிக்கணும் வறட்சியை ஒழிக்கணும்னு வச்சிருக்கிற நோக்கம் நல்லது இருக்கலாம் ஆனால் அந்த இளைஞர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க இதை ஆரம்பிச்சீங்க இதை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம நாட்டில் அரசியல் பண்ணணும்னு நினைச்சிங்கல்ல நம்ம நாட்டில் அரசியல் பண்றதா இருந்தா இந்த அரசியல் சாசன சட்டப்படி மத நல்லிணக்கத்தை பேணணும் மத நல்லிணக்கத்தை பண்றது தப்பு கிடையாது எந்த மதத்தை வரையும் குறை சொல்ல வேண்டாம் குற்றம் சொல்ல வேண்டாம் அவமதிக்க வேண்டாம் அவர்கள் வணங்குகிற கடவுள் கற்சிலைகளை வந்து நீங்க உதாசீனமாக பேச வேண்டாம் மத நல்லிணக்கத்தை பேணலாம் ஆனால் நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் ஓட்டுக்காக இந்துவாகவே மாறணுமே கிறிஸ்டீனாவே ஆயிரணுமே அதெல்லாம் செய்ய வேண்டி இருக்குது அல்லாஹுக்கு பயந்து சொல்லுங்களேன் அது வருமா வராதா என்று நீங்க என்ன செய்வீங்க இது நாள் வரைக்கும் நான் ஓட்டு கேட்க சென்றிருக்கிற பொழுது கைகூப்பி வணக்கம் சொல்லவில்லைம்பீங்க வணக்கம் மட்டும்தான் சொல்லல மற்றதெல்லாம் சொல்லிட்டீங்களே அட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் பின்னால் ஒரு கூட்டம் வரும் எஸ்த ஹீல் உனல் ஹிறர உல் ஹரிர அவர்கள் ரசனைக்காக இசை கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள் அவர்களை அல்லாஹ் பன்றிகளாகவும் உருமாற்றி விடுவான் என்று எச்சரித்தார்களே இன்றைக்கு உங்கள் கட்சிகளின் பாடல் கச்சேரிகளே இசையை கொண்டு துவங்குகிறதே இது விட்டு மீறுகிறதாக பிற மதத்தவர்களை சமரசப்படுத்த வேண்டும் என்பதற்காக திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக பொங்கல் நல்வாழ்த்து என்று ஒரு பேனர் அடிக்கிறீர்கள் அந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்து என்ற பேனரில் அப்துல் காதர் இருக்கிறார் அப்துல் ரஹீம் இருக்கிறார் யார் அந்த ரஹீமுக்கு அடிமை காதர் என்ன சூரியனை கடவுளாக வணங்கி செய்யப்படுகிற இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் என்கிறீர்களே நீங்கள் அந்த தொனியில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறீர்களே ஒரு மரணம் அப்பொழுது வந்தால் அது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்குமா கிறிஸ்துமஸ் என்ற பெயரால் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை ஒரு கடவுளாக வைத்து மரியாதை ஒரு கடவுளாக வைத்து கர்த்தரை ஒரு கடவுளாக வைத்து முக்கடவுள் கொள்கையை பேசுகிற கிறிஸ்துமஸ் விழாவிற்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறீர்களே கேட்டால் நாங்கள் என்ன கிறிஸ்மஸாக கொண்டாடணும் வாழ்த்து தானே செஞ்சோங்கிறீங்க கொண்டாடுறதை விட வாழ்த்து அதை விட மோசம் ஒரு ஏரியாவில் ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டான் கைங்களோ பிடிப்பட்டான் அவனை போய் நீங்கள் செருப்பால் அடிக்கணும் இது போன்ற சமூக சேவைகளை காலமெல்லாம் செய்வதற்கு உங்களை வாழ்த்துகிறோம்னா இது அதை விட மானங்கெட்டு செயல் அதான அது மாதிரி ஒரு செயலை நீங்க வாழ்த்துறீங்களா இல்லையா இது இது மத நல்லிணக்க இது இல்லைங்க அவன் மதத்தை புண்படுத்தாதீங்க அவன் உங்க மதத்தை புரிஞ்சுக்குவான் அவ்வளவுதான் இது மத நல்லிணக்கமா அப்ப என்ன செய்யறீங்க கிறிஸ்துமஸ் விழான்னு வாழ்த்துறீங்க லக்கது கஃபர் இல்லதீனா காலும் இன்னல்லாவது சாலி சலாசா மூணு கடவுள்ல அல்லாஹ் மூணாவது கடவுள் என்று மூணு கடவுள் கொள்கையை பேசுகிற கூட்டம் காஃபிராய் விட்டார்கள் அதை தூண்டுகிற ஊக்கப்படுத்துகிற கூட்டம் நாம் யார் இளைஞர்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் ஒரு விநாயகர் சதுர்த்தி ஹாப்பி கௌரி கணேஷ் ஃபெஸ்டிவல் என்று தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அரசியல் கட்சிகளில் நீங்கள் அதற்கு போஸ்ட் அடிக்கிறீர்களே விநாயகர் சதுர்த்திங்கள் வாழ்த்துகிறீர்களா வரவேற்கிறீர்களா முஸ்லீம் சமுதாயத்தின் உயிர் உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தப்படுகிறது என்றால் அது அந்த விநாயகர் சதுர்த்தி தான் அரசியல் விளையாடுறான் ஆனால் நீங்கள் அந்த செயலுக்கே வாழ்த்து தெரிவிக்கிறீர்கள் என்றால் நம் கவனத்தை தாண்டி நம்முடைய தலைவர்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் புரிகிறதா நாங்கள் அல்லாவுக்கும் தூதருக்கும் கற்றுப்பட்டிருக்க கூடாதா பெரியார்களுக்குன்னு போனோம் இமாம்கள்னு போனோம் தலைவர்கள்னு போனோம் இந்த வழிவிட்ட தலைவர்கள் எங்களை எங்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க நினைக்க வேணாம் நான் கேட்குறேன் இன்றைக்கு தொண்டர்களாக இருக்கிற நீங்கள் நாளை கவுன்சிலராகவோ மேயராகவோ அல்லது எம்எல்ஏவாகவோ அடுத்தடுத்த வருடங்களில் மாறுவதற்கான ஒரு எதிர்கால திட்டம் இருக்கலாம் அந்த ஏற்கனவே எம்எல்ஏவோ ஆயிருக்கிறாங்களே எம்பியாக ஆக நினைச்சிருக்கிறாங்களே இவர்கள் எத்தனை கோயில்களுக்கு ஏறி இறங்கினார்கள் தர்காக்களுக்கு இறங்கினார்கள் சர்ச்சுக்கு ஏறி இறங்கினார்கள் அங்கே போய் ஆசீர்வாதம் பெற்றார்கள் இது இஸ்லாத்தில் அந்த நீங்கள் உங்களை தொண்டனாக இணைத்திருக்கிறீர்களே நீங்கள் சத்திய இஸ்லாத்தில் நாம் என்பதை யோசித்து பாருங்கள் ஒரு கட்டம் எங்கே தள்ளுகிறது தெரியுமா இப்படியே மாறி 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 அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் பிற மதத்தவர்களை பார்த்து பார்த்து அவன் உடும்பு பொந்துல நுழைஞ்சாலும் கூட நீங்களும் போவீர்கள்னார்களே அதே போன்ற ஒரு கட்டம் இந்த விவசாயிகள் நலனுக்காக வேண்டி திமுக ஒரு உண்ணாவிரதத்தை அறிவிக்கிறது இந்த உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் நடத்துகிற இந்த கட்சிக்காரர்களும் ஆதரித்து உண்ணாவிரதம் மேற்கொண்டீர்களே ஏன் மேற்கொண்டீர்கள் இப்படி சொல்லுங்கள் சும்மாங்க நல்ல வயிறு நிறைய வயிறு உடைக்க தின்னுட்டு தான் போய் உட்கார்ந்தோம் இப்படின்னா நீங்க மக்களை ஏமாத்துகிறீர்கள் அது உண்ணாவிரதம் இல்லை அது தின்னாவிரதம் இல்லை அது தெண்டச்சோரா உட்கார்ந்துட்டு இருக்கிற விரதம் சரி அப்ப உண்மையிலே இருக்கிறீங்கன்னா இல்ல ஒரு அரை நாள் தான் பட்னி கிடக்கிறோம் ஏன் செய்கிறீர்கள் குள் இன்ன சலாத்திவ நுஸ்கீவ மகியாயவ மமாத்தில் இல்லா இறப்பில் ஆளமீன் என்னுடைய தொழுகை என்னுடைய எல்லா வணக்க வழிபாடுகள் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் அல்லாவுக்கு மட்டும் தான் அதுல எந்த பங்காளியும் இல்லை இப்படித்தான் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நோன்பு என்கிற ஒரு வணக்கத்தை அல்லாஹுவை விடுத்து ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் வைத்தால் அது இணை வைப்பு இல்லையா யோசித்து பாருங்கள் நான் கேக்குற ஒரு உல்ட்டாவா இப்ப விவசாயிகள் எத்தனையோ அவங்களுடைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பல போராட்டம் செஞ்சாங்க அவங்க நோக்கம் எப்படியாவது மோடிக்கு புத்தி வராதா என்பதான் அவங்க நோக்கம் என்னென்னமோ செஞ்சாங்க எவனோ சொல்லி விட்டான் எப்பா நீங்களா ஆம்பளையா இருக்கிறீங்க பொம்பளையாவே மாறிடுங்க ஏன் அந்த தான் பார்ப்பாரு இப்படின்னாங்க அத்தனை பேரும் பொம்பளையா மாறினாங்க நீங்க மாறுவீங்களா அது அது எப்படி புடவை கட்ட சொல்றீங்க அப்படிம்பீங்க சரி அதுல எவனோ சொல்லிட்டான் போல இருக்கு நீ கடவுள்கிட்ட வேண்டுப்பா இந்த மோடிக்கு நல்ல புத்தியை கொடுறா ஆண்டவான்னு கடவுள்கிட்ட வேணும்னா அவ்வளோ பேர் அங்க பிரதர்சனை பண்ணாங்க ஆண்டவா மோடிக்கு நல்ல கட நல்ல புத்தியை கொடு எங்களை பார்க்கணும் நல்ல புத்தியை கொடுன்னு நீங்க போய் அங்க பிரதர்சனை பண்ணுவீங்களா அது சிற்கு அப்படிம்பீங்க அதுக்கப்புறம் எவனை என்ன கிளப்பினான்னு தெரியல இவன் எல்லாம் மோடிட்டு எல்லாம் நீங்க கேட்கறதுக்கு போல மூத்திரத்தை குடிக்கலாம்னு சொன்னாலும் போற இருக்கு மூத்திர குடிக்கிற போராட்டம் நடத்தினாங்கல்ல அவங்க ஏதோ ஒண்ணுங்க பள்ளி போராட்டம் எலி போராட்டம் அரை நிர்வாண போராட்டம் என்னென்னமோ செஞ்சாங்க முழு நிர்வாணம் கூட நின்னாங்க அதையெல்லாம் நீங்க மேற்கொள்வீர்களா மேற்கொள்ள மாட்டீர்கள் ஏன் அது மானம் அது அவமானம் இவ்வளவு பாப்பீங்க சரி வேணாம் தீக்குளி போராட்டம் செய்வீங்களா திமுக அறிவிக்குது மோடி நாட்டில் நடக்கிற எல்லா நான் தான் காரணம் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக்கிட்டு தீக்குழு சாவ போறேங்கிறாரு எந்த பாஜக சாவானா சாவ மாட்டான் அவன் உயிரை காப்பாற்றிக்குவான் இப்ப இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நீங்க அந்த போராட்டத்துக்கு போவீங்களா தீக்குளி போராட்டம் அது டீ குடிக்கிற போராட்டமா தீ குளிக்கிறது போக மாட்டீங்க ஏ உயிர் சம்பந்தப்பட்டது நான் கேட்கிறேன் இதை தாண்டி நம்முடைய உயிர் மூச்சை விட உயர்வாக இருக்கிற இந்த தீனுல் இஸ்லாம் இஸ்லாத்தின் அடித்தளமாக இருக்கிற இந்த மார்க்க வரம்பை மீறி நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறீர்களே அந்த நேரத்தில் உயிர் தொண்டைக்குழி அடைந்தால் நான் முஸ்லீமாகத்தான் மரணிப்போமா இந்த உலகத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பணத்தையோ பட்டத்தையோ பதவியோ பெற்றிருப்பீர்கள் மறுமையில் என்ன பெறப்போகிறீர்கள் நாளை மறுமையில் கை சேதப்பட்டு பொழுது எங்கள் தலைவர் எங்களை வழி நடத்தி விட்டார்கள் என்று கதறுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் சேர்ந்து விடுவோம் அந்த சேர்க்கை போலி ஒற்றுமை அல்ல பணத்திற்காக பட்டத்திற்காக ஓட்டுக்காக சீட்டுக்காக நோட்டுக்கான ஒற்றுமை அல்ல நபிகளாரை பின்பற்றுவதில் அல்லாவுடைய மார்க்கத்தை வழி நடத்துவதில் தான் ஒற்றுமை அதில் தான் ஒற்றுமையும் கிடைக்கும் ஒரே ஒரு உதாரணத்தை பாருங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரிந்து கிடக்கிற எல்லா ஜமாத்தார்கள் சலஃபு பாருங்க அத்தனை பள்ளிவாசலிலும் ஒரே கிபிலாவை பின்பற்றி தொழுகிறார்கள் ஏன் அத்தனை பேரும் பின்பற்றி தொழுகிற கிபிலா நபி வழியில் இருக்கிறது வழி நம்மை ஒன்றுபடுத்துகிறது அத்தனை பேரும் பாங்கு சொல்லுகிறார்கள் அந்த பாங்குல கூட்டல குறையில மாத்தல மறைக்கலை அதே மாதிரி இருக்குது ஏன் அது மட்டும்தான் அதிசல இருக்குதுங்க எது எதுல ஒரிஜினாலிட்டியா இருக்குதோ அதை அவ்வளவு பேர் நம்ம ஏன் நாம எல்லாரும் ஒன்றுபட்ட சமுதாயம் நம்முடைய வாழ்க்கை முழுக்க எல்லா வணக்கத்திலும் ஏன் ஒன்றுபட முடியாது யோசித்து பாருங்கள் அல்லாது சொல்கிறான் தூதர் வழி நடந்தால்தான் இறைவழி நடந்தால்தான் நீங்கள் ஒன்றுபட முடியும் என்கிறான்

கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறீர்கள் தூதரின் பக்கம் வாருங்கள் இறைவனின் பக்கம் வாருங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் வீரர்களாக இருப்பீர்கள் இல்லை என்றால் நீங்கள் கோளைகளாகி விடுவீர்கள் உங்களுடைய பலமெல்லாம் அழிந்து பாலாகிவிடும் என்று அல்லாஹ் சொன்னானே அந்த வசனத்தை உணர்ந்து பார்த்து இம்மையில் ஒரு மகத்தான பாதுகாப்பு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு வலிமை எப்படி சுன்னாவை பின்பற்றுகிற மக்கள் நபிகளாரை மட்டும் நேசிக்கின்ற மக்கள் நபிகளாரை மட்டும் உயிரை விட மேலாக மதிக்கின்ற மக்கள் நபிகளாருக்காக உயிரையே கொடுக்கின்ற மக்கள் நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களையே தன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக எடுத்துக்கொண்ட மக்கள் என்று வாழ்ந்தால் ஒரு மாநிலத்தின் மாநாட்டிற்கு இடம் போதவில்லை என்று இன்றைக்கு மாவட்ட மாநாடு நடத்துகிறோம் இன்னும் வரும் காலத்தில் இன்ஷா அல்லா இந்த சமுதாயம் ஓரணியில் திரண்டால் குரான் சுன்னா வழியில் வந்தால் ஒரு கிளைக்கு கூட மாநாடு நடத்த இடம் போதவில்லை என்கிற நிலை வரும் அதற்கு அடுத்த கட்டம் இந்த தூதரை பின்பற்ற ஒரு மாமனிதரை பின்பற்றி அழகான நேர்த்தியான சமுதாயம் இருக்கிறதே என்று பார்த்து பிற மதத்தவர்களாம் இஸ்லாத்தை நோக்கி சாரை சாரையாக வருவார்களே அதற்காகச் சொல்கிறோம் வாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யூத நசாராக்களை கூப்பிட்டார்கள் நாம் அல்லாவுக்கு இணை வைக்க வேண்டாம் அல்லாவை மட்டும் கரெக்டான முறையில் கட்டுப்பட்டு நடப்போம் வாருங்கள் என்று அழைத்தார்கள் அதே போன்று உங்களை நாங்கள் தோழர்களாக நண்பர்களாக சகோதரர்களாக கசப்புணர்வு இல்லாதவர்களாக உங்களை குத்தி காட்டாதவர்களாக உங்களின் குறைகளை சுட்டி காட்டியவர்களாக நாளை மறுமையில் ஒன்று சேர்ந்து சுவனத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காக அன்போடு உரிமையோடு அழைக்கின்றோம் இன்ஷா அல்லா மறுபரிசீலனை செய்து நீங்கள் மாற்றம் அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆலமீன் அருள் புரிவானாக வாக்ரதுவான் அலமதுல்ல ரபீல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம்